The Immoral Traffic Prevention Act 1956. கண்டிப்பாக இந்த முறை ஏபிபி எக்ஸாம்ல கேள்விகள் உண்டு. அது செக்ஷன் 14ல கேட்கலாம், காக்னிசன்ஸ், அல்லது 15ல கேட்கலாம், என்டர் அண்ட் சர்ச். செக்ஷன் 3, 4, 5, 6, 7ல கேட்கலாம், பனிஷ்மெண்ட்ல. அதனால மிக முக்கியமான ஒரு லெஜிஸ்லேஷன் இருக்கு. கண்டிப்பாக கேள்விகள் எதிர்பார்க்கப்படுகின்றது. தி இம்மாரல் டிராபிக் ப்ரிவென்ஷன் ஆக்ட் 1956. டோட்டலி இட் இஸ் ஹேவிங் 25 செக்ஷன்ஸ் ஆர் தேர். செக்ஷன் 1, ஷார்ட் டைட்டில், எக்ஸ்டென்ட் அண்ட் கமென்ஸ்மெண்ட். செக்ஷன் 2, டிஃபைனிங் செக்ஷன். செக்ஷன் 2A, ரூல் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன். அது இப்ப கிடையாது, ஜம்மு காஷ்மீருக்கும் பொருந்தும் இது. செக்ஷன் 3, பனிஷ்மெண்ட் ஃபார் கீப்பிங் எ பிராத்தல் ஆர் அலோவிங் பிரிமிசஸ் டு பி யூஸ் ரஸ் எ பிராத்தல். செக்ஷன் 3ல பனிஷ்மெண்ட் சொல்றாங்க, ஓராண்டுக்கு குறையாமல் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, பிளஸ் ஃபைனை பொறுத்தவரை 2000 ரூபாய் ஃபைன், 1 வருஷம் குறையக்கூடாது. ஒரு பிராத்தல் செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு இடத்தை, ஒரு வீட்டை, ஒரு பில்டிங்கை, அல்லது ஒரு பில்டிங்கினுடைய ஏதாவது ஒரு போர்ஷனை வச்சிருக்கிறாங்க அல்லது பயன்படுத்துறாங்க என்று சொன்னால், ஓராண்டுக்கு குறையாமல் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, அபராதத்தை பொறுத்தவரை 2000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும். இதே குற்றத்தை திரும்ப திரும்ப பண்றாரு, அடுத்து பண்றாருன்னு சொன்னால், 2 ஆண்டுகளுக்கு குறையாமல் 5 ஆண்டுகள் வரை, not less than 2 years but which may extends to 5 years, plus fine பொறுத்தவரை liable to be fined up to 2000. ஒரு இடத்தை விபச்சார இடமா பயன்படுத்துவதற்கு ஒரு வாடகை கட்டிடம் அல்லது குத்தகை அல்லது அந்த இடத்தினுடைய பொறுப்பாளர், உரிமையாளர் தெரிஞ்சு அந்த இடத்தை விடுறாரு அல்லது அந்த குற்றத்துக்கு உடந்தையாக இருக்கிறாரு என்று சொன்னால், அவருக்கு 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, 2000 ரூபாய் வரை அபராதம். இதே குற்றத்தை அவர் குற்றம் செய்வதற்கு உடந்தையாக இருக்கிறார் என்று சொன்னால், தொடர்ந்து செய்கிறார், அடுத்தடுத்து செய்கிறார், 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். இவர்களுக்கிடையே ஏதேனும் உடன்படிக்கை இருந்தார், ஒரு லீஸ் அக்ரிமெண்ட், ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட் ஏதாவது இருந்தால், அந்த அக்ரிமெண்ட் வாய்ட், தண்டனை கொடுக்கப்பட்ட தேதியிலிருந்து அந்த ஒப்பந்தம் உடன்படிக்கை செல்லாது. இதுதான் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 3ல நாம பார்த்தது. நான் திரும்ப திரும்ப கிளாஸ் ஸ்டார்ட் பண்றப்ப இத சொல்றேன்னு சொன்னா, அதுல நீங்க மீண்டும் படிக்கணும் அவசியம் கிடையாது. நான் சொல்றத காதுல வாங்கினாலே போதும், நீங்க படிக்கணும்னு அவசியம் கிடையாது. செக்ஷன் 3ல 3 விஷயம், சப்செக்ஷன் 1ல குறைஞ்சது 1 வருஷம், அதிகபட்சம் 3 வருஷம், பிளஸ் ஃபைனை பொறுத்தவரை 2000 ரூபாய். அதே குற்றத்தை அடுத்த முறை செய்யறாரு அல்லது திரும்ப திரும்ப செய்யறாருனா, 2 ஆண்டுகளுக்கு குறையாமல் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, ஃபைனை பொறுத்தவரை 2000 ரூபாய். சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, ஒரு பிராத்தல் செய்வதற்கு அந்த இடத்தினுடைய உரிமையாளர் அல்லது அவர் யாராவது ஒரு நபரை வச்சு செய்யறாரு அல்லது பிராத்தல் செய்வதற்கு அவர் உடந்தையா இருக்கிறார், குற்ற உடந்தையா இருக்கிறாரு என்று சொன்னால், அவருக்கு 2 ஆண்டு காலம் சிறை தண்டனை, 2000 ரூபாய் ஃபைன். அதே குற்ற உடந்தை செய்கிறாரு அல்லது ஒரு ஆளை வச்சு அவருக்கு பிராத்தல் பண்றாருன்னா, அடுத்த முறை செய்யறாரு, தொடர்ந்து செய்யறாருன்னா, அவருக்கு 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். சப்செக்ஷன் 3ல ஏதாவது அக்ரிமெண்ட் இருக்கு, ரெண்டல் அக்ரிமெண்டோ லீஸ் அக்ரிமெண்டோ அல்லது ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் இருந்தால், அந்த அக்ரிமெண்ட் ஃப்ரம் த டேட் ஆஃப் அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் கன்விக்ஷன், தட் அக்ரிமெண்ட் இஸ் கோயிங் டு பி வாய்டுன்னு சொல்றாங்க. காரணம், இந்தியன் எவிடன்ஸ், சாரி, இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல 1872ல அண்டர் செக்ஷன் 23ல அதுல சொல்றாங்க, லாஃபுல் ஆப்ஜெக்ட் இருக்கணும். ஒரு கான்ட்ராக்ட் என்று சொன்னால் அது லாஃபுல் ஆப்ஜெக்ட் இருக்கு, ஆப்ஜெக்ட் இருக்க வேண்டும், லாஃபுல் கன்சிடரேஷன் இருக்க வேண்டும். இது ரெண்டுமே இல்லைன்னா அது கான்ட்ராக்டே கிடையாது. இங்க லாஃபுல் ஆப்ஜெக்ட் இருக்குங்களா, பண்றதே பிராத்தல் பண்றாங்க, சட்டத்துக்கு விரோதமானது, எனவே கான்ட்ராக்ட் வாய்டு அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 3. அண்டர் செக்ஷன் 4ல சொல்றாங்க, பாலியல் சம்பாத்தியத்தை வச்சு பிழைப்பு நடத்துறாங்க,
விபச்சாரம் பண்றதுலேருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சுதான் உங்க பிழைப்பை நடக்குதுன்னு சொன்னால், 18 வயசுக்கு மேற்பட்ட யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு 2 வருஷம் சிறை தண்டனை, 1000 ரூபாய் ஃபைன். அந்த பிரார்த்தல் மூலமாக கிடைக்கக்கூடிய முழு தொகையோ அல்லது பாதி அளவோ பகுதி அளவோ சரி, அதை வச்சுதான் பிழைப்பு நடத்துறாங்கன்னா அவங்களுக்கு 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, 1000 ரூபாய் வரை அபராதம், அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும். இதே குற்றத்தை ஒரு சிறாரை வைத்து, ஒரு சைல்டு அல்லது ஒரு மைனரை வைத்து பாலியல் தொழில் செய்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தை வைத்து பிழைப்பு நடத்துறார் என்று சொன்னால் அவருக்கு 7 ஆண்டுகளுக்கு குறையாமல் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, ஃபைனல் அங்க கிடையாது. இதுதான் அண்டர் செக்ஷன் 4 சப்செக்ஷன் 1. சப்செக்ஷன் 2ல 18 வயசுக்கு மேற்பட்ட யாராக இருந்தாலும் சரி, இதுதான் தண்டனை. அண்டர் செக்ஷன் 5 பொறுத்தவரை ஒரு நபரை விபச்சாரம் செய்யும்படி தூண்டுகிற அல்லது தூண்டி நடத்தும்படி செய்ய சொல்லுகிற ஒரு நபரை கூட்டி வர்றாங்க, இவங்களை வச்சு விபச்சாரம் பண்ணுங்க, விபச்சாரத்தை அல்லது செய்கிற ஒரு நபரை கூட்டிட்டு வந்து விபச்சாரம் பண்றாங்க, அல்லது கூட்டிட்டு வந்து அந்த பெண்ணை ஒப்படைச்சு இவங்களை வச்சு நீங்க பிசினஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தூண்டி விடுறாங்க பாருங்க. இந்த மாதிரி நபர்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு குறையாமல் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, 2000 ரூபாய் வரலையும் ஃபைன். இதுவே அப்படி கூப்பிட்டு வர்ற அந்த பெண்ணினுடைய விருப்பத்திற்கு மாறாக விபச்சாரம் செய்யறாங்க அல்லது விபச்சாரம் செய்ய தூண்டி விடுறாங்க, எகைன்ஸ்டர் வில், அவருடைய விருப்பத்திற்கு மாறாக, அப்ப 7 வருஷத்துக்கு குறையாமல் 14 வருடங்கள் வரை சிறை தண்டனை. செக்ஷன் 5ல அந்த பெண்ணினுடைய விருப்பத்திற்கு மாறாக அந்த பெண்ணை வச்சு விபச்சாரம் பண்றாங்க அல்லது அந்த பெண்ணை வந்து விபச்சாரம் செய்வதற்கு தூண்டுறாங்க, இது போன்ற காரியங்களை செய்கிறவர்களுக்கு 7 ஆண்டுகளுக்கு குறையாமல் 14 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை. இதுல அண்டர் செக்ஷன் 5 சப்செக்ஷன் 1 கிளாஸ் டி ப்ரொவிசோ, ப்ரொவிசோல சப் கிளாஸ் 1 சப் கிளாஸ் 2 மிக முக்கியமானது. இதே ஒரு சைல்டை வைத்து விபச்சாரம் பண்றாங்கன்னா, விபச்சாரம் செய்ய தூண்டுறாங்கன்னா, அந்த நபர்களுக்கு 7 ஆண்டுகள் குறையாமல் 14 ஆண்டுகள் வரை கிடையாது, ஆயுள் தண்டனை வரை. காரணம் என்னவென்று சொன்னால், சிறார் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க, சைல்டு. நாம டிஃபைனிங் செக்ஷன்ல அண்டர் செக்ஷன் 2AA சைல்டு என்றால் என்ன, ஹூ ஹாஸ் நாட் கம்ப்ளீட்டட் தி ஏஜ் ஆஃப் 16, 16 வயது பூர்த்தி அடையாத நிறைவடையாதவர் தான் குழந்தை. இந்த ஆக்ட்ல டிஃபைனிங் செக்ஷன் அண்டர் செக்ஷன் 2AA. அப்ப 16 வயசே நிறைவடையாத ஒரு குழந்தைய வச்சு விபச்சாரம் பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஆயுள் தண்டனை வரலையும் கொடுங்க, குறைஞ்சபட்சம் 7 வருஷம், அதிகபட்சம் ஆயுள் தண்டனை கொடுங்க. இதுவே ஒரு மைனரை வச்சு விபச்சாரம் பண்றாங்க அல்லது விபச்சாரம் செய்ய சொல்லி தூண்டுறாங்க. மைனர் என்று சொன்னால் இந்த ஆக்ட்ல அண்டர் செக்ஷன் 2CB, அதுல மைனர் என்பது 16 வயசு நிறைவடைந்த ஆனால் 18 வயசு நிறைவடையாத ஒரு நபர் என்று அர்த்தம். அப்ப அவங்களுக்கு தண்டனை 7 ஆண்டுகளுக்கு குறையாமல் 14 வருடங்களுக்கு மேற்படாத சிறை தண்டனை. இப்ப தண்டனை எப்படி வச்சிருக்காங்க பாருங்க, விபச்சாரம் பண்றதுக்காக ஒரு பெண்ணை கூப்பிட்டு வராங்க, கூப்பிட்டு வந்து விபச்சாரம் பண்றாங்க, அல்லது ஒரு பெண்ணை கூப்பிட்டு வந்து ஒரு ஆள்கிட்ட ஒப்படைச்சு இந்த பெண்ணை வச்சு நீங்க வந்து பிராஸ்டேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தூண்டி விடுறாரு பாருங்க, அவருக்கு தான் செக்ஷன் 5 பனிஷ்மெண்ட். அப்ப ப்ரொக்யூரிங், இன்டியூசிங் ஆர் டேக்கிங் பர்சன் ஃபார் தி சேக் ஆஃப் ப்ராஸ்டிடியூஷன். அப்ப எந்த இடத்துல அந்த பெண்ணை கூப்பிட்டு வராங்களோ அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல கோர்ட்லயே இந்த கேஸ் வந்து நீங்க விசாரணை பண்ணுங்க. 3வது முறையாக இதை நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்றேன், புதுசா உங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் இருக்காது, நான் சொல்றதை காதுல வாங்கினாலே போதும், மனசுல அப்படியே பதிஞ்சிடும். அண்டர் செக்ஷன் 6 பொறுத்தவரை, டீடெய்னிங் எ பர்சன் இன் பிரிமிசஸ் வேர் ப்ராஸ்டிடியூஷன் இஸ் கேரிட் ஆன், ஒரு பாலியல் தொழில் செய்வதற்காக ஒரு பெண்ணை கூப்பிட்டு வந்து நீங்க அடைச்சு வச்சிருக்கிறீங்க ஒரு ரூம்ல போட்டு, அப்ப பாலியல் தொழில் நடத்தப்படுகிற இடத்தில் ஒரு நபரை இருத்தி வைத்தல், டீடெயின் பண்ணி வச்சிருக்கீங்க, அப்ப உங்களுக்கு 7 வருடங்களுக்கு குறையாமல் ஆயுள் தண்டனை வரை கொடுக்கப்படும், அல்லது 7 வருடங்களுக்கு குறையாமல் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பிளஸ் ஃபைன்.
ரெண்டு வகையான தண்டனை சொல்றாங்க செக்ஷன் சிக்ஸ்ல. ஒன்று குறைஞ்சது 7 வருஷம், அதிகபட்சம் 10 வருஷம். இன்னொன்று குறைந்தது 7 வருஷம், அதிகபட்சம் லைஃப் ஆயுள் சிறை தண்டனை. இதுதான் செக்ஷன் சிக்ஸ். செக்ஷன் சிக்ஸனுடைய விஷயம் என்ன? அந்த பெண்ணின் கணவர் அல்லாத வேற ஒரு ஆடவருடன் தனது படுக்கையை பகிர்ந்து கொள்ள வேண்டும், பெட்டை ஷேர் பண்ணும். ஐ மீன் அவங்க செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கணும். ஒரு பெண் தனது கணவரிடம் தான் தனது அன்பை செலுத்த முடியும், ஆனால் கணவர் அல்லாத வேறு ஒரு நபரிடம் தனது அன்பை செலுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அந்த பெண்ணர் டீடைன் பண்ணி வச்சிருக்காங்க, அடைச்சு வச்சிருக்காங்க. அடைத்து வைத்திருந்தால் செக்ஷன் 6, குறைஞ்சது 7 வருஷம், அதிகபட்சம் ஆயுள் தண்டனை, அல்லது குறைந்தது 7 வருஷம், அதிகபட்சம் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். அண்டர் செக்ஷன் 7, அண்டர் செக்ஷன் 7, பொது இடத்துல சுற்றுப்புறத்துல ரோட்ல நின்னுட்டு கூப்பிடுவாங்க, பாட்டு பாடி கூப்பிடுவாங்க, கை தட்டி கூப்பிடுவாங்க, விசில் அடித்து கூப்பிடுவாங்க, கண்ணால சைகை காட்டுவாங்க. அது எந்த இடம்? பொது இடம் என்று சொன்னால் ஒரு வழிபாட்டு தலம், ஒரு கல்வி நிலையம், ஒரு விடுதி, ஒரு மருத்துவமனை, ஒரு மருத்துவ இல்லம். இந்த பொது இடம் சொன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அல்லது கமிஷனர் போலீஸ் இவர்களால் பொது இடம் என்று அறிவிக்கப்பட்ட இடங்கள் அனைத்தும். அப்ப பொது இடத்துல இருந்துட்டு நீங்க கையை காட்டி கூப்பிடுறீங்க விபச்சாரத்துக்கு 3 மாதம் வரை சிறை தண்டனை. இதுவே ஒரு சைல்டு அல்லது ஒரு மைனர், ஒரு சிறார் அல்லது இளவரை பொறுத்து ஒரு பொது இடத்துல பாலியல் தொழில் நடத்துவதற்காக கூப்பிடுறாங்கன்னா அவங்களுக்கு 7 வருஷம் குறையாமல் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். 18 வயசுக்கு மேற்பட்ட நபராக இருந்தா 3 மாசம் வரலையும் தண்டனை. பொது இடத்துல இருந்து விபச்சாரத்தை கூப்பிடுறாங்கன்னா சில பேர் கையை தட்டி கூப்பிடுவாங்க, போயிட்டு இருக்கிற ஆண்களை பாட்டு பாடுவாங்க, விசில் அடிப்பாங்க, சைகை காட்டி கூப்பிடுவாங்க. அது மேஜரா இருந்தால் 3 மாசம் வரலையும் சிறை தண்டனை. இதுவே ஒரு சைல்டு அல்லது மைனரை வச்சு வேற ஒரு நபர் கையை காட்டி கூப்பிடுறாரு, இந்த இடத்துல ப்ராஸ்டேஷன், நீங்க வாங்க, சின்ன பிள்ளைகளா இருக்கிறாங்க, வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்ப அவங்களுக்கு 7 ஆண்டுகள் குறையாமல் ஆயுள் தண்டனை வரை தரப்படும், அல்லது 7 ஆண்டுகளுக்கு குறையாமல் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை. குழந்தை சிறார் என்று சொன்னால் 7 வருஷம் குறையாது, 10 வருஷம் வரலையும், அல்லது 7 வருஷம் குறையாமல் ஆயுள் தண்டனை வரை தர முடியும் பிளஸ் ஃபைன். இது செக்ஷன் 7ல. செக்ஷன் 8ல ஒரு விபச்சார நோக்கத்திற்காக ஈர்த்து வசப்படுத்துதல் அல்லது பசப்பி அழைத்து செல்லுதல். அப்ப இந்த மாதிரி ஒரு குற்றத்தை செய்யறாங்கன்னு சொன்னால் அவருக்கு 6 மாதங்கள் வரை சிறை தண்டனை, 500 ரூபாய் வரலையும் ஃபைன், அல்லது 2 சேர்த்து விதிக்கப்படும். 2வது முறை அடுத்தடுத்து இதே குற்றத்தை பண்றாங்க, 1 ஆண்டுகள் வரை நீடிக்கக்கூடிய சிறை தண்டனை, 500 ரூபாய் ஃபைன். இதுல ஒரு ப்ரொவிசோ சொல்றாங்க, அந்த ப்ரொவிசோ என்பது இந்த குற்றமானது ஒரு ஆடவரால் செய்யப்படுகின்ற பொழுது, ஆண் நபரால் செய்யப்படுகின்ற பொழுது 7 நாட்களுக்கு குறையாமல் 90 நாட்களுக்கு மேற்படாத சிறைவாசம். ஆனா செக்ஷன் 9ல பாதுகாப்புல இருக்கிறாங்க, ஒரு நபரை ஈர்த்து வசப்படுத்துறாங்க, செடியூஷன், அப்ப செடக்ஷன் ஆஃப் எ பர்சன் இன் கஸ்டடி, கஸ்டடியில இருக்கிறாங்கன்னா அவங்களே இந்த குற்றம் பண்றாங்கன்னா அவர்களுக்கு சிறை தண்டனை 7 ஆண்டுகளுக்கு குறையாமல் ஆயுள் சிறை தண்டனை, அல்லது 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். ஒரு சில்ட்ரன் ஹோம், ஒரு அப்சர்வேஷன் ஹோம், ஒரு திருத்த நிலையம் என்று சொல்லக்கூடிய கரெக்டிவ் இன்ஸ்டிடியூஷன், ஒரு ப்ரொடெக்டிவ் ஹோம், இங்க இருக்கக்கூடிய இந்த பாதுகாப்புல இருக்கிறாங்க அவங்கள போயிட்டு நீங்க பாலியல் பலாத்காரத்துல இந்த விபச்சார தொழில ஈடுபடுத்துறீங்கன்னா உங்களுக்கு 7 ஆண்டுகள் குறையாமல் ஆயுள் சிறை தண்டனை வரை, அல்லது 7 ஆண்டுகளுக்கு குறையாமல் 10 ஆண்டுகள் வரை நீடிக்கூடிய சிறை தண்டனை பிளஸ் ஃபைன். அண்டர் செக்ஷன் 10A, திருத்த நிலையத்தில் இருத்தி வைத்தல், அங்க டீடைன் பண்ணுவாங்க. செக்ஷன் 10 ஒமிட்டட் 10 கேபிட்டல் ஏ
அப்ப டிடென்ஷன் இன் எ கரெக்டிவ் இன்ஸ்டிடியூஷன் எத்தனை வருஷம் வரலையும் இருக்க முடியும். 2 ஆண்டுகள் குறையாமல் 5 ஆண்டுகள் வரை அந்த கரெக்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ல நிறுத்தி வச்சிருக்க முடியும். தொடர்ந்து இவங்க இருந்தாங்கன்னா பாலியல் தொழில் தான் பண்றாங்க, இவங்களை திருத்தணும். அப்ப அவங்க திருந்தி இந்த சமூகத்துல நல்லபடியா வாழணும்னு சொல்லி அந்த செக்ஷன் 10A படி டிடென்ஷன் இன் எ கரெக்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ல நிறுத்தி வைக்கிறாங்க, இருத்தி வைக்கிறாங்க. அப்ப ப்ரொபேஷன் ஆஃப் அஃபண்டர்ஸ் ஆக்ட் இருக்கு பாருங்க, குற்றவாளிகள் கண்காணிப்பு நன்னடத்தை சட்டம், அவரு 6 மாசத்துக்கு பிறகு ஒரு கரெக்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ல ஒருத்தவங்களை கொண்டு போயிட்டு டீடைன் பண்ணி வச்சுட்டாங்க. நீங்க இங்க இருந்தா தான் திருந்தி வாழ்வீங்க, வெளியில இருந்தா பிராத்தல் தான் பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த கரெக்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு நபர் குறைஞ்சது 2 வருஷமாவது இருக்கணும், அதிகபட்சம் 5 வருடங்கள் அங்க இருக்கணும் அவங்க. அப்பதான் திருந்தி வாழ்வதற்கு வழிவகை செய்ய முடியும், அவங்களை திருத்த முடியும், ஒழுங்குபடுத்த முடியும். இந்த நேரத்துல ப்ரொபேஷன் ஆஃப் அஃபண்டர்ஸ் ஆக்ட் 1958 குற்றவாளிகள் கண்காணிப்பு சட்டம் 1958 படி அந்த ப்ரொபேஷன் ஆபீசர் அந்த கரெக்டிவ் இன்ஸ்டிடியூஷனுக்கு வருவாரு. எப்ப வருவாருங்க, 6 மாதங்கள் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட 6 மாதங்களுக்கு பிறகு எந்த சமயத்திலும் அந்த ப்ரொபேஷன் ஆபீசர் அந்த கரெக்டிவ் இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு அதன் பிறகு அவர் ஒரு ரிப்போர்ட் கொடுப்பார், இவரை விடுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரஸ்கிரைப்டு ஃபார்ம்ல குறிப்பிட்ட படிவத்துல எழுத்துப்பூர்வமாக ரெக்கமெண்ட் பண்ணுவார், பரிந்துரை செய்வார். அதன் அடிப்படையில் அந்த நபரை, கரெக்டிவ் இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய நபரை விடுவிப்பாங்க. விடுவித்த பிறகு சும்மா விட மாட்டாங்க, அவங்களை பின்னாடி வெளியில போயிட்டு எப்படி இருக்காங்கன்னு கண்காணிப்பாங்க. இதுதான் செக்ஷன் 10A. செக்ஷன் 11, ஏற்கனவே குற்றவாளி என்று சொல்லி தீர்மானிக்கப்பட்ட அந்த குற்றவாளியுடைய முகவரி பற்றி ஒரு அறிவிக்கை வெளியிடுவாங்க. இவர் ஏற்கனவே தண்டனை அடைஞ்சவரு, இதே மாதிரி குற்றம் பண்ணியிருக்காரு, அவரை பற்றி ஒரு ரிப்போர்ட்னு சொல்லிட்டு அந்த அறிவிக்கை வெளியிடுவாங்க. அப்ப நோட்டிபிகேஷன் ஆஃப் அட்ரஸ் ஆஃப் பிரிவியஸ்லி கன்விக்டட் அஃபண்டர்ஸ். அப்ப அந்த அறிவிக்கை எப்படி வெளியிடுவாங்க, அவர் எங்க குடியிருக்கிறாரு, அட்ரஸ் என்ன, அந்த இடத்தில் அவர் இல்லாமல் இருந்தால், அதுவும் அந்த தண்டனை முடிவடையும் தேதியிலிருந்து 5 ஆண்டுகளுக்கு மிகாத ஒரு காலத்திற்கு 23வது பிரிவுல என்ன சொல்லியிருக்காங்களோ அதன்படி ஒரு அறிவிக்கை வெளியிட வேண்டும். ஆனா செக்ஷன் 12 வந்து ரிபீல் பண்ணிட்டாங்க. செக்ஷன் 13, சிறப்பு காவல் அலுவலர் மற்றும் ஆலோசனை குழு. இந்த ஸ்பெஷல் போலீஸ் இங்கதான் கொண்டு வர்றாங்க. ஸ்பெஷல் போலீஸ் ஆபீசர் அண்ட் அட்வைசரி பாடி. ஸ்பெஷல் போலீஸ் ஆபீசர் மாநில அரசு, மாநில அரசால் நியமிக்கப்படுவாங்க. அவருக்கான ரேங்க் பாருங்க, இன்ஸ்பெக்டர் ரேங்க் இருக்கணும். அந்த ஸ்பெஷல் போலீஸை பொறுத்தவரை நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் இன்ஸ்பெக்டர். இல்ல டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இது அவசியமானது என்று சொல்லி கருதுகின்ற பட்சத்தில் ஒரு குறிப்பிட்ட வழக்குக்காக அல்லது வழக்குகளுக்கு பொதுவாக ஓய்வு பெற்ற காவல் அலுவலர் அல்லது இராணுவ அதிகாரி இவங்க கிட்ட இந்த ரிட்டையர்டு போலீஸ் ஆபீசர் அல்லது ரிட்டையர்டு மிலிட்டரிமேன் இவங்களை வந்து ஸ்பெஷல் போலீஸ் ஆபீசரா அப்பாயின் பண்ண முடியும். அப்ப ரிட்டையர்டா ஆகிறாங்கன்னு சொன்னால் அவரு ரிட்டையர்ட் ஆகிறப்ப அவர் ரேங்க் இன்ஸ்பெக்டர் ரேங்கா இருந்திருக்கணும் போலீஸா இருந்தால். இதே ராணுவ அதிகாரியா இருந்தால் படைத்துறை பதவி இருக்க வேண்டும் அவருக்கு. இந்த 2 பதவியிலிருந்து தான் அவங்க ரிட்டையர்டா இருக்கணும். அப்படிப்பட்ட நபர்களை தான் அப்பாயின் பண்ணுவாரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். அண்டர் செக்ஷன் 14, காக்னிசபிள், குற்றங்கள் கைது செய்வதற்குரியவனாக இருக்க வேண்டும். அப்ப சிஆர்பிஎஸ்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ ஒரு காக்னிசபிள் நான் பெயிலபிள், அந்த சட்டத்துல எது எப்படி சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, நீங்க கரெக்டா கடைபிடிங்க. இந்த இடத்துல அந்த சிறப்பு காவல் அலுவலர் சிறப்பாக அதிகாரம் அளிக்கப்பட்ட சார்பு ஆய்வாளரின் நிலைக்கு, சார்பு ஆய்வாளர்னா யாருங்க, சப் இன்ஸ்பெக்டர். அண்டர் செக்ஷன் 15, கட்டளை இல்லாமல் சோதனை செய்வது, சர்ச் வித்தவுட் வாரண்ட், கோர்ட்னுடைய வாரண்டே இல்லாம ஒரு இடத்துல விபச்சாரம் நடக்குதுன்னு நம்ப தகுந்த செய்தி அல்லது விபச்சாரம் நடக்க கூடும் என்ற ஒரு செய்தி
அதன் அடிப்படையில் அந்த இடத்துக்குள்ள போயிட்டு சர்ச் பண்ண முடியும். அப்ப இழி தொழிலுக்கான அந்த இடத்துல இவர் உள்ளே புகுந்து சர்ச் பண்ணலாம். அப்ப பிடிக்கட்டளை வேணுமா? பிடிக்கட்டளையே தேவையில்லை சார். அப்படி சர்ச் பண்றீங்கன்னா அந்த லோக்காலிட்டி, அந்த உள்ளூர்ல இருக்கக்கூடிய ரெண்டு ரெஸ்பெக்டபிள் பர்சன், மரியாதைக்குரிய நபர்கள், அதுல ஒன் ஆஃப் ஹூம் ஒரு பெண் இருக்கணும், அவங்கள சாட்சியா வச்சுக்கிட்டு தான் நீங்க சர்ச் பண்ணணும். நீங்க வந்து இருக்கணுங்க, நாங்க சர்ச் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ஆர்டரே போலீஸ் ஆபீசர், அந்த ஸ்பெஷல் போலீஸ் ஒரு உத்தரவே போடலாம். ஒருவேளை அந்த ரெஸ்பெக்டபிள் பர்சன் ரெண்டு பேரு, நாங்கெல்லாம் நீங்க சர்ச் பண்றது நாங்க கிட்ட வந்து இருக்க மாட்டோம், எங்க பிரசன்ஸ்ல வந்து நீங்க வந்து சர்ச் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி மறுப்பாரானால் ரிஃப்யூஸ் பண்றாங்க, நாங்கெல்லாம் வர மாட்டாங்க சாட்சியா அப்படின்னு போலீஸ் கேக்குறாங்க, எங்க இங்க வாங்க, இந்த இடத்துல வந்து பிரான்ஸ்டேஷன் நடக்குது, பிராத்தல் நடக்குது, எங்களுக்கு செய்தி வந்திருக்கு, நாங்களும் நம்புறோம், இந்த இடத்துல நாங்க என்ட்ரி பண்ணி சர்ச் பண்ண போறோம், நீங்க நில்லுங்க, உங்க முன்னிலையில நாங்க சர்ச் பண்றோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் கேக்குறாங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பப்ளிக் ரெஸ்பெக்டபிள் பர்சன், அதெல்லாம் வர முடியாது, நாங்கெல்லாம் வரமாட்டோம் சார், எங்களுக்கு தேவையில்லாத வேலை சார், நாங்கள் வரமாட்டோன்னு சொன்னார்னா அவர் மீது ஐபிசியில அண்டர் செக்ஷன் 187 படி கேஸ் போட முடியும். ஏன்னா காவல்துறைக்கும் நீதிமன்றத்துக்கும் பொதுமக்கள் ஒத்துழைப்பு தரணும், ஒத்துழைப்பு தரல அவங்க மேல பப்ளிக் மேல அண்டர் செக்ஷன் 187 ஐபிசியின் படி கேஸ் போடுவாங்க. சரிங்க, உள்ள நுழைஞ்சு சர்ச் பண்றாங்க, அங்க காணப்படக்கூடிய நபர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்த முடியும், அவங்களை கூப்பிட்டு வந்து உரிய நடுவர் முன்பு ஆஜர்படுத்தணும். அதன் பிறகு அந்த நபருடைய வயதை தீர்மானிப்பதற்காக அல்லது அவங்களுடைய பாலியல் மீறுதல்களுக்கான காயங்களை கண்டுபிடிப்பதற்காக அல்லது பாலியல் நோய் உள்ளதா என்று பரிசோதனை செய்யப்பட வேண்டும். யார்கிட்ட? ஒரு ரெஜிஸ்டர்டு மெடிக்கல் பிராக்டிஷனர் கிட்ட, பதிவு செய்யப்பட்ட மருத்துவ தொழில் பொறுபவர். அவர் 1956 இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் ஆக்ட் படி பதிவு பெற்ற மருத்துவராக இருக்க வேண்டும். சரிங்க, அப்படி என்ட்ரி பண்ணி சர்ச் எல்லாம் பண்றாங்க, அவங்களுக்கு எதிராக குற்ற வழக்கு எதையும் தொடுக்க முடியாது. அந்த ரெண்டு பேரும் ஆஜராயிருக்காங்க சோதனை சாட்சிகள், அவங்களுக்கு எதிராக எந்த வழக்கும் தொடுக்க முடியாது. ஒருவேளை அந்த ரெண்டு பேரும் இல்லை, அவங்களை பிடிச்சிட்டு வராங்க, அந்த பிராத்தல் ஹவுஸ்ல இருந்து அவங்களை பிடிச்சிட்டு வராங்க, அவங்கள விசாரணை பண்ணணும். அந்தந்த நேரத்துக்கு ஏற்ப குறைந்தது சர்ச் பண்ண போறாங்கன்னா ரெண்டு பெண் போலீஸ் ஆபீசர் கூட இருக்கணும், அவங்க தான் சர்ச் பண்ணணும், டச் பண்ணணும். எந்த ஒரு பெண் போலீஸ் ஆபீசரும் கிடைக்கவில்லை என்று சொன்னால் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சமூக நல அமைப்பு பெண் உறுப்பினர்கள் அவங்க முன்னில் தான் பண்ணணும், மாதர் சங்கம், அது ரெகக்னைஸ்டா இருக்கணும். இது செக்ஷன் 17 நோக்கங்களுக்காக இருக்க வேண்டும், அதுக்காக தான் இதை பார்க்கிறோம். செக்ஷன் 94 சிஆர்பிசில சொல்லப்பட்ட மாதிரி தான் இந்த சர்ச் நடக்கணும். இதுதான் செக்ஷன் 15. இதுவரை நாம பார்த்தது செக்ஷன் 1-15 வரை மூன்றாவது முறையாக உங்களுக்கு ரிப்பீட் பண்ணி சொல்லியிருக்கிறேன். இதுவரை சொல்லப்பட்ட விஷயங்கள் முக்கியமான பாயிண்ட், அந்த பாயிண்ட்டை மட்டும் கரெக்டா எழுதிட்டீங்கன்னா போதும், ஏபிபி எக்ஸாம்ல கரெக்ஷன் பண்றவங்களுக்கு ஃபுல்லி சாட்டிஸ்ஃபை ஆயிடுவாங்க. டிஃபைனிங் செக்ஷன்ல நம்முடைய பேர் ஆக்ட்ல அல்லது டெக்ஸ்ட்ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை அப்படியே எழுதணும்னு அவசியம் கிடையாது சார், அந்தந்த சட்டப்பிரிவுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எசன்ஸை கரெக்டா எழுதிட்டீங்கன்னா போதும், திருத்துறவுக்கு தெரியும் ஒரு நல்லா படிச்சிருக்காரு கரெக்டா எழுதிருக்காருன்னு. நீங்க உள்ள கதை எழுதுறதெல்லாம் அவங்களுக்கு படிக்க மாட்டாங்க, அவங்களை படிக்கவும் பிடிக்காது, டைம் இருக்காது, விரும்ப மாட்டாங்க. முக்கியமான பாயிண்ட் எழுதிருங்க, இதுதான் இந்த செக்ஷன். செக்ஷன் 15 பத்தி சொல்லுங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் மட்டும் எழுதுங்க. ஒரு சர்ச் வித்தவுட் வாரண்ட்னா என்ன? முதல் விஷயம், நீதிமன்றத்தினுடைய கட்டளை இல்லாமல் ஒரு பிராத்தல் எங்கே நடக்கிறது என்று சொல்லி நம்ப தகுந்த தகவல் அல்லது நம்ப முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா
இந்த இழிதொழிலுக்கான போலீஸ் ஆபீசர் இருக்காங்க பாருங்க, ஸ்பெஷல் போலீஸ் ஆபீசர். அந்த பில்டிங்கா இருக்கலாம், ஹவுஸா இருக்கலாம், அல்லது ஹோட்டலா இருக்கலாம், எந்த இடம் இருந்தாலும் உள்ள நுழைஞ்சு அவங்க சோதனை போடலாம். முதல் பாயிண்ட். அப்படி சோதனை நீங்க செய்ய போறீங்கன்னா கண்டிப்பா ரெண்டு பேர் முன்னில தான் சோதனை பண்ணணும். அது லொக்காலிட்டி பர்சன் உள்ளுக்காரங்க, அதுல ரெஸ்பெக்டபிள் பர்சனா இருப்பாங்க, மதிப்பு மிக்க நபர்களா இருக்கணும். அதுல ஒருத்தவங்க பெண்ணாக இருக்க வேண்டும். நீங்க நான் சர்ச் பண்ண போறேன், நீங்க கிட்ட நில்லுங்க, உங்க முன்னில சர்ச் பண்றேன்னு சொல்லி நீங்களே ஒரு உத்தரவு போடலாம், ஆர்டர் போடலாம். ஒருவேளை அந்த பொதுமக்கள் வந்து சர்ச்சுக்கு ஒத்துழைக்கல, அதெல்லாம் நாங்க வரமாட்டோம் சார், நாங்க நிக்க மாட்டோம் சார், நாங்க சாட்சியம் இருக்க மாட்டோம் சார், யாராவது சொன்னாங்கன்னா அந்த பொதுமக்கள் அந்த ரெஸ்பெக்டபிள் பர்சன் மேல ஆனா செக்ஷன் 187 ஐபிசி கேஸ் போடுங்க. இது மூணாவது பாயிண்ட். நாலாவது, சோதனை பண்றப்ப அங்க யாராவது பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்களை மீட்டி எடுத்துட்டு வாங்க. ஐந்தாவது, மீட்ட பிறகு அவங்களை கொண்டு வந்து கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றீங்க. ஆறாவது, கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றதுக்கு முன்பாக அவங்களுக்கு ஏதாவது உடலில் காயங்கள் இருக்கிறதா, அவங்களுடைய வயசு என்ன, பாலியல் மீறுதலுக்கான காயங்கள் ஏதாவது கண்டுபிடிக்க வேண்டுமா, பாலியல் நோய் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி ஒரு ரெஜிஸ்டர்டு மெடிக்கல் பிராக்டிஷனர்கிட்ட கொண்டு போகணும். இப்படி நீங்க சர்ச் பண்றதுனால உங்க மேல வந்து சர்ச் பண்றதுக்கு உதவியா நீ இருந்த சாட்சிகள் இருக்காங்க, அவங்க பேர்ல சரி ஒரு சிவில் கேஸ் கிரிமினல் கேஸ் போட முடியாது. அப்படி சர்ச் போறீங்களா, குறைஞ்சது ரெண்டு பெண் காவலர்களை நீங்க அழைத்து செல்ல வேண்டும். அந்த பெண் காவலர்கள் தான் ஒரு பெண்ணை வந்து தொட்டு சோதனை செய்ய முடியும். ஒருவேளை அவங்களை நீங்க எல்லாத்தையும் கொண்டு வரீங்க, அவங்க முன்னிலை விசாரிக்கணும், ரெண்டு பெண்கள் பெண் காவலர் முன்னிலை தான் நீங்க விசாரிக்கணும். பெண் காவலர்கள், பெண் காவல் அதிகாரிகள் இல்லாத பட்சத்துல அங்கீகரிக்கப்பட்ட சமூக நல அமைப்பு இருக்கும், விமன் வெல்ஃபேர் அசோசியேஷன், அதுல இருக்கக்கூடிய ஒரு மெம்பர், அதுல இருக்கக்கூடிய பெண் உறுப்பினர், அவங்க முன்னிலை விசாரிங்க. இதையெல்லாம் சிஆர்பிசி 94 அப்படியே ஃபாலோ பண்ணும். இந்த 7-8 பாயிண்ட் மட்டும் நீங்க ஒரு வரி செய்தியா எழுதினாலே போதும் சார், 5 மார்க் கேட்கறாங்கன்னா தாராளமா 5 மார்க் அப்படியே கொடுத்துருவாங்க. செக்ஷன் 15 உள்ள விஷயங்கள் அனைத்தும் எழுதிட்டாருன்னு சொல்லிட்டு தாராளமா உங்களுக்கு 5 மார்க்னா 5 மார்க் வந்துடும். அல்லது இந்த மாதிரி கேஸ் நடத்துறீங்கன்னு சொன்னா சேர்ச்சில இந்த 10 விஷயங்கள்ல அந்த ஐஓ எந்தெந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்காரோ அந்த மிஸ்டேக்கை கண்டுபிடிச்சு நீங்க ஈஸியா டிஃபென்ஸ் எடுத்து இந்த கேஸை உடைச்சிடலாம். நம்ம படிக்கிறது என்னைக்கு வீண் போகாது சார், நீங்க எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க பிராக்டிஸ்க்கு யூஸ் ஆகும், நீதித்துறை தேர்வுகளுக்கும் யூஸ் ஆகும். அதனால இதெல்லாம் 2-in-1 பர்பஸ். இப்படிதான் நீங்க தேர்வு எழுதணும். அண்டர் செக்ஷன் 16, ஒரு நபரை மீட்டெடுத்தல். கண்டிப்பாக இதுல கேள்வி கேட்கணும்னு சொன்னால் இந்த 15க்குள்ளதான் சார் கேள்வியை கேட்பாங்க. ஒன்று பீனல் செக்ஷனை கேட்பாங்க, செக்ஷன் 3, 4, 5, 6, 7. அடுத்தது செக்ஷன் 14, செக்ஷன் 15 கேட்கலாம். இந்த மூன்றிலிருந்து 15க்குள்ளதான் உங்களுக்கு கண்டிப்பா ஏபிபி எக்ஸாம்ல கேள்வியே வரும், இதை மீறி ஒரு கேள்வி வராது. ஆனா செக்ஷன் 16ஐ பொறுத்தவரை ரெஸ்கியூ ஆஃப் பர்சன், ஒரு நபரை மீட்டெடுத்தல். எப்படி எல்லாம் ரெஸ்கியூ பண்ண முடியும், மீட்டெடுக்க முடியும்? ஒரு விபச்சார விடுதியில் வாழ்ந்து கொண்டிருப்பதாக, அல்லது விபச்சாரத்தை நடத்தி கொண்டிருப்பதாக, அல்லது நடத்தும்படி செய்யப்பட்டு வருவதாக காவல்துறையிடமிருந்தோ அல்லது அரசினால் ஏற்பளிக்கப்பட்ட ஒரு நபரிடமிருந்தோ கிடைத்த தகவலில் இருந்து நம்புவதற்கு ஒரு நடுவருக்கு காரணம் இருக்கும் இடத்து, அத்தகைய விபச்சார விடுதியில் நுழைந்து அதிலிருந்து அத்தகைய நபரை அகற்றி தன் முன் ஆஜர்படுத்துமாறு ஒரு சார்பு ஆய்வாளர் நிலைக்கு குறையாத காவல் அலுவலருக்கு ஒரு நடுவர் உத்தரவிட முடியும். இதுல சொல்லப்பட்ட விஷயங்களை பாருங்க, அந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்ப வேர் எ மேஜிஸ்ட்ரேட் ஹேஸ் ரீசன் டு பிலீவ், ஒரு நடுவதற்கு, நடுவர் என்பவருக்கு நம்புவதற்கு போதுமான காரணம் இருக்கும் பட்சத்தில், ஃப்ரம் இன்ஃபர்மேஷன் ரிசீவ்டு ஃப்ரம் தி போலீஸ், ஒரு காவல்துறை அதிகாரியிடமிருந்து கிடைக்கப்பட்ட தகவல் நம்புவதற்கு காரணமாக இருக்கிறது. ஒரு நம்பும்படியான ஒரு செய்தி வந்து ஒரு மேஜிஸ்ட்ரேட் கேட்டு கேள்விப்பட்டிருக்காரு.
உடனே உத்தரவு போடலாம். அல்லது from any other person authorized by the state government in this behalf or otherwise. அப்ப ஒரு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஒரு காவல்துறை அதிகாரியிடமிருந்து நம்புவதற்கான ஒரு காரணத்தோட கூடிய ஒரு செய்தி இந்த இடத்துல பிராத்தல் நடக்குதுன்னு, அல்லது மாநில அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நபரிடமிருந்து ஒரு செய்தி, அல்லது மற்ற நபர்களிடமிருந்து ஒரு செய்தி, ஒரு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு தகவல் கிடைக்கும் பட்சத்தில் அதன் அடிப்படையில் அவர் ஒரு உத்தரவை போடுவாரு. ஒரு சப் இன்ஸ்பெக்டருக்கு பதவியை பொறுத்தவரை not below the rank of sub inspector neenga poiittu indha edathile search pannunga appdin solittu appa andha sirappu kaaval aluvalar andha nabarai agatriya piragu andha kattalai pirappitha nadvar mun udanadiyaga avar aajarpaduthal ena uttaravu podunga court or magistrate podirukkar uttaravu moonu vishayangal solranga parunga adhile விபச்சார விடுதியில் வாழ்ந்து கொண்டிருப்பதாக, வேற வழி இல்ல அங்கதான் வாழ்ந்து நிற்கிறாங்க இந்த அம்மா, அல்லது விபச்சாரத்தை நடத்தி கொண்டிருப்பதாக இந்த லேடி தான் வந்து இங்க பிரார்த்தனை நடத்துறாங்க, இவங்க தான் வச்சு நடத்துறாங்க 10 பெண்களை வச்சு, அல்லது விபச்சாரத்தை நடத்தும்படி செய்யப்பட்டு வருவதாக வேற ஒரு ஆள் வெளியில இருப்பார் பெரிய ரவுடி தாதா, அவர் சொல்லி ஒரு இடத்துல விபச்சாரம் நடத்துவாங்க. மூணு விஷயங்களை அனலைஸ் பண்றாங்க பாருங்க. அப்ப போலீஸ் கிட்ட ஒரு நம்பமடியான தகவல் வந்து மேஜிஸ்ட்ரேட் கிட்ட சொல்றாங்க, அல்லது மாநில அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நபர் வந்து மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ரிப்போர்ட் பண்றாங்க. மாநில அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நபர் என்று சொன்னால் ஒரு ப்ரொபேஷன் ஆபீசர் கூட சொல்லலாம், எந்த ஒரு கவர்மெண்ட் அபிஷியலும் சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அல்லது ஆர் அதர்வைஸ் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்திருக்காங்க, அந்த ஒரு வார்த்தையில தான் பொதுமக்கள் கூட சொல்ல முடியும். அப்போ ஒரு மேஜிஸ்ட்ரேட் உத்தரவு போட்டு ஒரு சப் இன்ஸ்பெக்டருக்கு உத்தரவு போடுவாரு, சப் இன்ஸ்பெக்டர் கீழே உள்ள அதிகாரிக்கு உத்தரவு போட முடியாது. ஒரு சப் இன்ஸ்பெக்டர் உத்தரவு போட்டு இந்த இடத்துல இந்த விபச்சார விடுதியில அந்த அம்மா வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களை மீட் எடுங்க, அல்லது இந்த விபச்சார விடுதிய இந்த அம்மா தான் வச்சு நடத்துறாங்க அவங்களை மீட் எடுங்க, அல்லது இந்த விபச்சார விதியை நடத்தும்படி வேற ஒரு ஆள் சொல்லிதான் அங்க நடத்துறாங்க அவங்களை மீட் எடுங்க அப்படின்னு சப் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு ஆர்டர் பாஸ் பண்றாருன்னா, அதன் அடிப்படையில சப் இன்ஸ்பெக்டர் அந்த இடத்துக்கு போயிட்டு சர்ச் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய நபர்களை கைப்பற்றி உடனடியாக எந்த நீதிமன்றம் உத்தரவிட்டதோ அந்த நீதிமன்றத்தின் முன்பாக ஆஜர்படுத்தும். இதுதான் செக்ஷன் 16. செக்ஷன் 17 பொறுத்தவரை செக்ஷன் 15 சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அகற்றப்பட்ட, அல்லது செக்ஷன் 16 சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மீட்கப்பட்ட, அகற்றப்பட்ட நபர் மீட்கப்பட்ட நபர் அவங்களை ரிமூவ் பண்றாங்க பாருங்க அந்த உத்தரவு, ரெஸ்கியூ பண்றாங்க பாரு அந்த உத்தரவு. செக்ஷன் 15 ரிமூவ், செக்ஷன் 16 ரெஸ்கியூ. இந்த ரெண்டு சட்டப்பிரிவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் செக்ஷன் 17. அப்போ அண்டர் செக்ஷன் 15 சப்செக்ஷன் 4 இன் படி, அண்டர் செக்ஷன் 15 சப்செக்ஷன் 4 என்ன சொல்றாங்க, சப்செக்ஷன் 1 சொல்லப்பட்டிருக்கூடிய இருப்பிடம் எதிலேனும் நுழைகின்ற சிறப்பு காவல் அலுவலர் அல்லது இழி தொழிலுக்கான ஸ்பெஷல் டிராபிக்கிங் போலீஸ் இழி தொழிலுக்கான காவல் அலுவலர் அந்தந்த நேரத்திற்கு ஏற்ப அங்கே காணப்படும் அனைத்து நபர்களையும் அங்கிருந்து அகற்றுவதற்கு உரிமை கொண்டவர் ஆவார். இதுதான் அண்டர் செக்ஷன் 15 சப்செக்ஷன் 4. ஒரு இடத்துக்கு போறாங்க, அந்த இடத்துல போய் பாக்குறாங்க, பாக்குறப்ப ஸ்பெஷல் போலீஸா இருக்கலாம் அல்லது ஆர்டினரி போலீஸா இருக்கலாம், அங்க இருக்கிறவங்க அத்தனை பேரையும் ரிமூவ் பண்ணணும். அதுதான் அண்டர் செக்ஷன் 15 சப்செக்ஷன் 4. அந்த பிரிவு 15 உட்பிரிவு 4 ஒரு நபரை அகற்றுகின்ற, அல்லது 16 உட்பிரிவு 1 ஒரு நபரை மீட்டுகின்ற சிறப்பு காவல் அலுவலர் செக்ஷன் 15 சப்செக்ஷன் 5 படி, செக்ஷன் 15 என்ன சொல்லணும், ரிமூவ் பண்றாங்கன்னா உடனே அவங்களை கொண்டு வந்து கோர்ட்ல ஒப்படைங்கன்னு சொல்றாங்க 15 சப்செக்ஷன் 5. அதே போல செக்ஷன் 16 சப்செக்ஷன் 2 மீட் எடுக்கிற நபர்களை உடனடியாக கோர்ட்ல கொண்டு ஒப்படைக்கணும். அவரை நடுவர் முன் ஆஜர்படுத்த தவறுகின்ற பொழுது மிக்க அருகில் உள்ள எந்த வகுப்பை சேர்ந்த நடுவர் முன்பும் உடனடியாக அவரை ஆஜர்படுத்த வேண்டும். அவர் தேர்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டா இருக்கலாம், இல்ல செகண்ட் கிளாஸா இருக்கலாம், இல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கலாம், இப்ப எந்த கிளாஸும் கிடையாது, எல்லாருமே ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தான். அப்ப செக்ஷன் 16 செக்ஷன் 15 சப்செக்ஷன் 5 செக்ஷன் 16 சப்செக்ஷன் 2 இன் படி மீட்கப்பட்ட அப்புறப்படுத்தப்பட்ட நபர்களை அருகாமையில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தணும். இதுதான் செக்ஷன் 17. இதுல ப்ரொவிசர் சொல்றாங்க,
இந்த உட்பிரிவின் கீழான உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட தேதியிலிருந்து 10 நாட்களுக்கு மேற்படாமல் காவலில் இருத்தி வைக்கப்படக்கூடாது. அப்ப 10 நாள் வரலின் தான் நீங்க ரீட்டைன் பண்ணி வச்சிருக்க முடியும். அல்லது தீங்கு இழைத்திடும் நபரின் பாதுகாப்பில் வைக்கப்படக்கூடாது. அவங்க கஸ்டடியில் வச்சீங்கன்னா சரிப்பட்டு வராது. அப்ப செக்ஷன் 15 சப்செக்ஷன் 5ல சொல்லப்பட்ட மாதிரி உரிய நடுவர் முன்பு, அல்லது செக்ஷன் 16 சப்செக்ஷன் 2வில் சொல்லப்பட்ட மாதிரி அந்த உரிய நடுவர் முன்னிலையில் முன்னிலைப்படுத்துகின்ற பொழுது நடுவர் அந்த நபருக்கு கேட்க நல்கிட ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேர் சான்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னு பார்க்கணும். அந்த பதில் வந்து அந்த செக்ஷன் 16 சப்செக்ஷன் 1 படி கிடைத்த தகவல் சரியானதா என்பதை குறித்தும் விசாரணை மேற்கொண்டு அந்த நபரின் வயது, குணநலன் மற்றும் அவருடைய முன் வரலாறு மற்றும் அந்த நபருடைய பெற்றோர், பாதுகாவலர் அல்லது கணவர் அவங்க கிட்ட ஒப்படைக்கணும். பொறுப்பில் எடுத்துக்கொள்வதற்கான பொறுத்த ஒரு நிலை மற்றும் அந்த வீட்டிற்கு அனுப்பப்பட்டால் வீட்டு சூழ்நிலைகள் அந்த நபரின் மேல் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் குறித்து மற்றும் இதன் நோக்கத்திற்காக குற்றவாளிகள் கண்காணிப்பு சட்டத்தின் கீழ் நியமிக்கப்பட்ட நன்னடத்தை அலுவலரிடம் இந்த சூழ்நிலைகள் குறித்து அந்த நபரின் ஆளுமை மறுவாழ்வுக்கான வாய்ப்பு குறித்து விசாரிக்கணும். ஏனென்று சொன்னால் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்படி மீட் எடுக்கிறவங்களை என்ன பண்ணணும், உங்க பெற்றோர்கிட்ட ஒப்படைக்கணும் இல்ல கார்டியன்கிட்ட ஒப்படைக்கணும் அல்லது கணவர் இருந்தா கணவர்கிட்ட ஒப்படைக்கணும். இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க ப்ரொபேஷன் ஆபீசர் கிட்ட. இவருடைய ரெஹாபிலிட்டேஷன் லைஃப் எப்படி இருக்கும், இவருடைய மறுவாழ்வு பற்றி அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு குறிக்கணும், வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும். இந்த எல்லா சூழ்நிலையும் விசாரிக்கிறாரு மேஜிஸ்ட்ரேட். ஆனா அந்த நபரை பாதுகாப்பான இடத்துல வைக்கிறது தான் நல்லதுன்னு நினைச்சா ஒரு உத்தரவு போடலாம். செக்ஷன் பிரிவின் படி ஒரு ப்ரொவிஷன் சொல்றாங்க. செக்ஷன் பிரிவின் கீழ் மீட்கப்பட்ட ஒரு நபர் ஒரு சிறாராக அல்லது ஒரு இளவராக இருக்கும் பட்சத்தில் ஏதேனும் மாநிலத்தில் நடைமுறையில் உள்ள ஒரு சிறுவர் சட்டத்தின் கீழ் அமைக்கப்பெற்ற அல்லது ஏற்பளிக்கப்பெற்ற நிலையத்தில் பாதுகாப்புல வைக்க உத்தரவிட வேண்டும். ஒரு சைல்டு அல்லது மைனரை மீட்டெடுக்கிறாங்கன்னா சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி இருக்கு பாருங்க, சிடபிள்யூசி குழந்தைகள் நலக்குழு, அல்லது ஒரு பிரசர்வேஷன் ஹோம். இந்த ரெண்டு ஹோம் சொல்றாங்க, ஒன்று திருத்த நிலையம், இன்னொன்று பாதுகாப்பு நிலையம். இது போன்ற ஒரு ஹோம்ல அந்த குழந்தைகளை ஒப்படைக்கணும், அந்த மைனரா இருந்தாலும் சரி சைல்டா இருந்தாலும் சரி. மேலும் வரம்பறையாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட தேதியிலிருந்து 3 வாரங்களுக்கு மேற்பட்டு காவலில் அவங்களை வைக்க கூடாது. 21 நாள் தான் அவங்களை காவலில் வைக்கணும். சப்செக்ஷன் 4ல சொல்றாங்க, சப்செக்ஷன் 2ல என்னென்ன சொல்லப்பட்டிருக்கோ அதன்படி விசாரணை செய்த பிறகு பெறப்பட்ட தகவல் சரியானது என்று இருக்கும் பட்சத்தில் அல்லது அந்த நபர் அக்கறையுடன் பாதுகாப்பில் இருக்க வேண்டும் என நடுவர் மனநிறைவு அடையும் பட்சத்தில் சப்செக்ஷன் 5னுடைய வகைமுறைகளுக்கு இணங்க அந்த நபரை 1 வருடத்துக்கு குறையாமல் மற்றும் 3 வருடத்திற்கு மேற்படாத வகையில ஒரு கால அளவிற்கு ஒரு காப்பகத்தில் எழுத்துப்பூர்வமான பதிவு செய்யப்பட வேண்டிய காரணங்களுக்காக இது பொருத்தமானது என்று கருதும் பட்சத்தில் பாதுகாப்பில் வைக்க உத்தரவிட முடியும். இங்க சொல்லப்பட்ட பீரியட் பாருங்க, 1 வருஷம் குறையாம 3 வருஷம் வரை காப்பகத்துல வச்சிருக்கலாம். மேலும் வரம்புறையாக சொல்றாங்க, அந்த பாதுகாவலானது அந்த நபரனுடைய மத நம்பிக்கை நின்றும், அவங்க எந்த மதத்தை சேர்ந்திருக்காங்களோ அந்த மத நம்பிக்கை என்றும் மாறுபட்டவராயின் அல்லது மாறுபட்ட ஆட்கள் குழுவின் பாதுகாவலராக இருக்கக்கூடாது. அந்த நபரின் பாதுகாப்புக்கு பொறுப்பான நபர்களும் காப்பகத்தின் பொறுப்பில் உள்ள நபர்களும் ஒரு ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொள்ள வேண்டும். அந்த நபருடைய பாதுகாப்பு யாருங்க, அந்த கார்டியன், அவரும் சரி அந்த காப்பகம் இருக்கு பாருங்க. இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு நல்ல ஒரு அக்ரிமெண்ட் இருக்கணும். நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட எந்த நபர் இருக்காரோ அவருடைய மேற்பார்வையில் தான் அந்த நபருடைய தொடர்பான தகுந்த அக்கறை, பாதுகாப்பு, கல்வி மற்றும் மருத்துவம், அப்ப உளவியல் ரீதியான சிகிச்சை அவங்களுக்கு கொடுக்கணும்.
இதையெல்லாம் மூணு வருஷங்களுக்கு மூன்று வருடங்கள் வரை நடைமுறையில் இருக்கும். ஆனா செக்ஷன் 17 சப்செக்ஷன் 5ல சொல்றாங்க, சப்செக்ஷன் 2 படி ஒரு பணிகளை பற்றுகையில் ஒரு நடுவர் சாத்தியப்படும் போதெல்லாம் மூன்றாவது நபராய் ஒரு பெண் இருக்க வேண்டும். மதிப்பிற்குரிய 5 நபர்கள் கொண்ட ஒரு பெஞ்ச கான்ஸ்டியூட் பண்ணுவாங்க. அதுல 3 பேராவது கண்டிப்பா பெண்கள் இருக்கணும். ஒரு இந்த நோக்கத்திற்காக பெண்கள், சிறுமியர், இவங்க எல்லாம் விபச்சார ஒடுக்கு துறையில் அனுபவம் வாய்ந்த சமூக நல பணியாளர்களின், குறிப்பாக பெண் சமூக பணியாளர்கள் இருக்கணும். அதுல அதுக்கான பட்டியல் ஒன்றை தயாரிக்கணும். சப்செக்ஷன் 6ல சொல்றாங்க, சப்செக்ஷன் 2 படியான கட்டளை ஒவ்வொன்றும் செஷன்ஸ் நீதிபதிக்குத்தான் நீங்க அப்பீல் போகணும். இந்த கேஸை விசாரிப்பதே சிஜிஎம் தான் விசாரிப்பாங்க, அப்படின்னா சீப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் தான் விசாரிக்கிறாங்க. அங்க ஏதாவது உத்தரவு போடுறாங்க, இங்க இதுல இதன் அடிப்படையில் ஏதாவது உத்தரவு போட்டாங்கன்னா செஷன்ஸ் கோர்ட்டுக்கு நீங்க அப்பீல் போகணும். செஷன்ஸ் கோர்ட் கொடுக்குற அப்பீல் தான் இறுதியானது. அந்த அப்பீல்ல என்ன செஷன்ஸ் கோர்ட் உத்தரவு போடுறாங்களோ அது இறுதியானது. செக்ஷன் 17 கேபிடல் ஏ ரொம்ப முக்கியமானது. இந்த 17க்கான ஒரு வழக்கு, இது வேலிடிட்டியா இல்லையா, பி என் சுவாமி வர்சஸ் எஸ்ஹெச்ஓ 1998 Singareni Kaliris Company, Singareni Kaliris Company Limited, AIR 2001, Andhra Pradesh, page number 502. இது full bench கொடுத்த தீர்ப்பு. M. Vijaya versus Chairman and Managing Director, Singareni Kaliris, அப்ப Singareni Kaliris Company Limited, AIR 2001, Andhra Pradesh, page number 502. Within right la F B in போடுங்க. அந்த செக்ஷன் 17 கேபிடல் ஏ. செக்ஷன் 16 இன் கீழ் மீட்கப்பட்ட நபர்களை பெற்றோர்கள் அல்லது காப்பாளர்களிடம் ஒப்படைப்பதற்கு முன்பாக கடைபிடிக்க வேண்டிய நடைமுறை என்ன? ஒரு பிராத்தல் ஹவுஸ்ல இருந்து சில பேர், சில பெண்கள் வந்து மீட்டு எடுத்திருக்காங்க. செக்ஷன் 16 படி ரெஸ்கியூ பண்ணிருக்காங்க. அவங்களை அவங்களுடைய பெற்றோர்கிட்ட அல்லது கார்டியன் கிட்ட ஒப்படைக்கணும். ஒப்படைப்பதற்கு முன்பாக என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும்? செக்ஷன் 17 சப்செக்ஷன் 2 படி என்ன, எது எப்படி சொல்லப்பட்டிருந்தாலும் செக்ஷன் 17 கீழ் விசாரணை செய்யக்கூடிய ஒரு நடுவரானவர், பிரிவு 16 கீழ் மீட்கப்பட்ட நபர்களை பெற்றோர்கள் அல்லது காப்பாளர்களிடம் அல்லது கணவரிடம் ஒப்படைப்பதற்கு முன்பாக அவர்களுடைய மெய்த்தன்மை பற்றியும், அவங்க எப்படி உண்மையா இருக்காங்களா இல்லையா, அந்த நபர்களை வைத்துக் கொள்வதற்கான திறன் பற்றியும், இந்த மாதிரி விபச்சார வீட்டிலிருந்து மீட்டு எடுத்திருக்காங்கன்னா இவங்களெல்லாம் வீட்டுல கொண்டு போய் எங்களாலாம் வச்சுட்டு வாழ முடியாதுங்க, அக்கம் பக்கத்துல எங்க சொந்தக்காரங்க பங்காளி எல்லாம் வந்து தப்பா நினைப்பாங்க, ஊருக்காரங்க தப்பா நினைப்பாங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. எனவே அவங்க கிட்ட கருத்தை கேட்டு, அல்லது சில பேர் நாங்க வச்சு நல்லபடியா வாழறங்க அப்படின்னு சொல்லிட்டு நைஸா சொல்லிட்டு கூட்டு போயிட்டு கொலை பண்ணிடுவாங்க, தூக்கு மாட்டிடுவாங்க, விஷம் கொடுத்துருவாங்க, அப்படியே சில பேர் இருக்காங்க. அதுக்காக தான் ஒரு மேஜிஸ்ட்ரேட் உத்தரவு போடுறதுக்கு முன்பாக இதையெல்லாம் கவனத்துல எடுத்துக்கணும். அந்த நபர்களை வைத்துக் கொள்வதற்கு, வைத்துக் கொள்வதற்கான திறன் பற்றியும் ஏற்பளிக்கப்பட்ட நல அமைப்பு அதன் மூலமாக விசாரணை செய்து ஒப்படைப்பு உத்தரவிடுவதற்கு முன்பர் நீதிமன்றம் மனநிறைவு அடைய வேண்டும். இந்த பெண்கள் அமைப்பு மூலமா விசாரிங்க, பெண்கள் வெல்ஃபேர் அசோசியேஷன் இருக்கு அதன் மூலமா விசாரிங்க. விசாரிச்சு ரைட்டுங்க, இவங்க கிட்ட ஒப்படைச்சா நல்லபடியா வச்சுக்கோங்க, எந்த பிரச்சனையும் வராதுங்க அப்படின்னு அவங்க கொடுக்குற ரிப்போர்ட்டை ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணிட்டு அதன் பிறகு உத்தரவு போடணும். ஆர்டர் செக்ஷன் 18 விபச்சார விடுதியை மூடுதலும் அந்த இடத்திலிருந்து குற்றவாளிகளை வெளியேற்றுதலும், க்ளோஷர் ஆஃப் பிராத்தல் அண்ட் எவிக்ஷன் ஆஃப் அஃபண்டர்ஸ் ஃப்ரம் தி பிரிமிசஸ். அப்போ ஒரு மேஜிஸ்ட்ரேட்டு
Under section 18, subsection 1 la solranga. Section 7, subsection 1 in betti. Appa section 7, subsection 1, yadai patti pesugirathu. Pudhu idangalil alladhu avatin sutthupurathil vibacharam seivathai patti. Moonu maasam sari thanana solranga. இதே பொது இடத்துல சின்ன பிள்ளைகளை சைல்ட ஒரு மைனரை வச்சு விபச்சாரம் பண்றாங்கன்னா 7 வருஷம் குறையாமல் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது 7 வருஷம் குறையாமல் 1000 தண்டனை வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் பிளஸ் ஃபைன். இதுதான் அண்டர் செக்ஷன் 7 பொது இடம். அண்டர் செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1 இன் படி இந்த உட்பிரிவில் குறிப்பிடப்பட்ட ஏதேனும் ஒரு பொது இடத்திலிருந்து 200 அடி தூரம் 200 அடி தூரத்திற்குள் இருக்கும் வீடு அறை இடம் எதுவும் அல்லது அதன் பகுதி அதனுடைய பகுதி எதுவும் சரி ஒரு பிளேஸ் ஒரு ஹவுஸ் ஒரு பில்டிங் ஒரு ரூம் அல்லது அதனுடைய பார்ட் ஒரு ரூம் ஒரு பில்டிங்கினுடைய ஒரு பார்ட் இதுல யாராவது விபச்சார விடுதியாக நடத்தப்பட்டு வருகிறது அல்லது பயன்படுத்தப்பட்டு வருகிறது அல்லது விபச்சாரிகளால் தங்கள் வியாபாரத்தை நடத்தப்பட்டு வருகிறது என்பதாக காவல்துறையிடமிருந்து மற்றபடியோ தகவல் கிடைத்ததின் பேரில் அந்த இடத்தை முறைகேடான முறையில் பயன்படுத்தியதற்காக ஏன் அதை ஜப்தி செய்யக்கூடாது என்பதற்கு அறிவிப்பு கிடைக்கப்பட்ட 7 நாட்களுக்குள் ஷோகஸ் நோட்டீஸ் கொடுத்துடணும். யாருக்கு? அந்த இடத்தினுடைய உரிமையாளருக்கு, அல்லது அந்த இடத்த குத்தகைக்கு யார் எடுத்திருக்காரோ அவருக்கு, அல்லது அந்த இடத்தினுடைய லேண்ட்லார்டு யாரு அவரு, அல்லது அந்த உரிமையாளர் குத்தகை விடுபவர் அல்லது நிலக்கிழாருடைய முகவர், இவங்களுக்கு 7 நாள் நோட்டீஸ் கொடுக்கணும். 7 டேஸ் நோட்டீஸ். அது சம்பந்தப்பட்ட மாதிரி அவங்க கிட்ட அவங்க தரப்பு நியாயத்தை கேட்ட பிறகு நீதிமன்றம் மனநிறைவு அடைகிறாங்க. ரைட், இந்த இடத்துல விபச்சாரம் பண்றாங்கன்னு சொல்லி விபச்சார விடுதியா பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி அப்ப அந்த நடுவர் அந்த வீடு அந்த அறை அந்த இடம் அல்லது அதன் பகுதியிலிருந்து குடியிருப்பு வரை அந்த கட்டளை பிறப்பித்ததிலிருந்து 7 நாட்களுக்குள் வெளியேறும்படி உத்தரவு போட முடியும். அப்படியே பாருங்க, எஸ்சி எஸ்டி ஆக்ட் செக்ஷன் 10 இந்த மாதிரி உத்தரவு போட முடியும். தமிழ்நாடு சிட்டி போலீஸ் ஆக்ட் செக்ஷன் 41 இந்த உத்தரவு போட முடியும். அதே போல இம்மாரல் டிராபிக் ஆக்ட் செக்ஷன் 18 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ஏ படி உத்தரவு போட முடியும். ஒரு ஆள் அங்க இருந்தாருன்னா இந்த மாதிரி தப்பு பண்றான்னு தெரிஞ்சுன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவு போட முடியும். உடனே நீங்க இது என்னுடைய ஃபண்டமெண்டல் ரைட்டை வயலேட் பண்ணுது, அண்டர் ஆர்டிகல் 1921 வயலேட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு உங்களால கேட்க முடியுமா? முடியாது. ஏன்னா நீங்க செய்யறதே வந்து சட்டத்துக்கு விரோதமான செயல். அண்டர் செக்ஷன் 18 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ஏ படி 7 நாட்களுக்குள்ள அந்த இடத்த விட்டு நீங்க வெளியேறணும் சொல்லி உத்தரவு போட்டுருவாங்க. அவர் இடத்தினுடைய உரிமையாளரா இருக்கலாம், அல்லது லேண்ட்லார்டா இருக்கலாம், அல்லது ஏஜென்ட் ஆஃப் தி லேண்ட்லார்டா இருக்கலாம், அல்லது ஒரு குத்தகையாளரா இருக்கலாம். அத்தகைய கட்டளை பிறப்பித்ததை அடுத்து ஓராண்டு காலத்திற்குள் அல்லது அவ்வாறான வீடு அறை இடம் அல்லது பகுதி செக்ஷன் 15 கீழான சோதனையின் பொழுது ஒரு சிறார் ஒரு இளவர் அந்த இடத்துல காணப்படுறாங்கன்னா அந்த நேரத்துல 3 ஆண்டு காலத்திற்குள் அதை வாடகைக்கு விடுவதற்கோ அந்த உரிமையாளர் குத்தகையாளர் விடுபவர் நிலக்கிழார் அந்த உரிமையாளர் குத்தகை விடுபவர் அல்லது நிலக்கிழாருடைய முகவர் அந்த நடுவரின் முந்திய ஒப்பளிப்பை பெற வேண்டும் என்று ஒரு உத்தரவு போட முடியும். ஒரு இடத்தை வச்சு நீங்க விபச்சாரம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நம்ப தகுந்த தகவல் வருது, அதன் அடிப்படையில மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்றாரு, அந்த விடுதியை மூட சொல்லி ஒரு உத்தரவு போடுறாரு. உத்தரவு போடுறதுக்கு முன்பாக அந்த இடம் எங்க இருக்குது, 200 மீட்டர் தூரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வீடு அறை இடம் அதன் பகுதி எதுவாக இருந்தாலும் சரி, அந்த இடத்தினுடைய ஓனர் யாரோ லேண்ட்லார்டு யாரோ அல்லது குத்தகைதாரர் யாரோ அல்லது அவருடைய ஏஜென்ட் யாரோ அவர்களுக்கு 7 நாள் நோட்டீஸ் ஷோகேஸ் நோட்டீஸ் கொடுத்துருவாங்க. உங்க தரப்பு நோட்டீஸ் கொடுத்து அவங்க தரப்பு நியாயத்தை கேட்ட பிறகு அந்த நியாயம் சரியா வரல, உடனே அந்த மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுவாங்க, 7 நாட்களுக்குள்ளாக நீங்க இந்த இடத்துல இருந்து நீங்க காலி பண்ணி இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவு போட்டுருவாங்க. உத்தரவு போட்ட பிறகு 1 வருஷத்துக்குள் அல்லது அந்த வீடு அந்த இடம் அறை செக்ஷன் 15 கீழ் சோதனை இடுகின்ற பொழுது அந்த இடத்துல இருந்து ஒரு சிறார் ஒரு சைல்டு ஒரு மைனர் ஒரு இளவர் காணப்படும் பட்சத்தில் 3 வருஷம் வரை அந்த இடத்தை வாடகைக்கு விடக்கூடாது. அப்ப வாடகைக்கு விடுவதற்கு முன்பாக அந்த இடத்தினுடைய உரிமையாளர் குத்தகைதாரர் அல்லது நிலக்கிழார் அல்லது நிலக்கிழாருடைய ஏஜென்ட் யாராக இருந்தாலும் சரி, மேஜிஸ்ட்ரேட்னுடைய ப்ரீவியஸ் சாங்ஷன் வாங்கின அனுமதி வாங்கிட்டு தான்
நீங்க அதை செய்யணும். மூணு வருஷம் வரல நீங்க அந்த இடத்த ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு அர்த்தம். ஏன்னா கிளஸ்டர் பண்ணிட்டாங்க. இதுல ஒரு ப்ரொவிஷன் சொல்றேங்க, அந்த உரிமையாளர் குத்தகைக்கு விடுபவர் அல்லது நிலக்கீழார் அவருடைய ஏஜென்ட், அந்த வீடு அறை அந்த எதுவாக இருந்தாலும் சரி, முறைகேடான முறையில் பயன்படுத்தப்பட்டது பற்றி ஏது மரியாதவராக இருந்தார் என்பதாக நடுவர் முடிவுக்கு வந்தால், சார் நான் வந்து வீடை வாடகைக்கு தான் விட்டேன், வாடகைக்கு வந்தவங்க இந்த மாதிரி தப்பு பண்ணிருக்காங்க எங்களுக்கு தெரியாதுங்க ஐயா அப்படின்னு சொல்லி முறையிடுறாரு. இந்த பில்டிங் வந்து அவர் பிசினஸ் பண்ண போறேன்னு சொன்னாரு, ஆனா கடைசியில இந்த மாதிரி சட்டவிரோதமான பிசினஸ் பண்ணுவான்னு எங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்தினுடைய உரிமையாளர் முறையிடும் பட்சத்தில், உண்மையை கோர்ட்டுக்கு சொல்லும் பட்சத்தில், அப்ப முறைகேடாக முறையில் முறைகேடான முறையில் பயன்படுத்தப்பட்ட அனுமதித்துக் கொண்டிருந்தவருக்கு அவரது நலனுக்காக அந்த குத்தகைக்காகவோ அல்லது அனுபவத்திற்காகவோ விடப்படக்கூடாது என்று உத்தரவிடுவதோடு அதன் உரிமையாளர் குத்தகை விடுபவர் அல்லது நிலக்கிழார் அதை மீண்டும் அடையும்படி அவர் செய்யலாம். இனிமேல் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நீங்க வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இடத்தெல்லாம் வந்து வாடகை விடக்கூடாது, குத்தகை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நன்மைக்காக அப்படி உத்தரவு போட்டிருந்தா அந்த உத்தரவு வந்து வித்ரா பண்ணிடுவாங்க. ஆனா செக்ஷன் 18 சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, சப்செக்ஷன் 3 பிரிவு 7 இதன் பட்டியிலுள்ள ஒரு குற்றம் எதற்காக வேண்டுமானாலும் ஒருவரை குற்றவாளி என தீர்மானிக்கின்ற ஒரு நீதிமன்றம். அண்டர் செக்ஷன் 7 சப்செக்ஷன் 3 அப்ப குற்றவாளின்னு தீர்மானிக்கிறாங்க. சப்செக்ஷன் 1 சொல்லப்பட்டவாறு காரணம் காட்டும்படி அத்தகைய நபருக்கு மேற்கொண்ட அறிவிப்பு கொடுக்காமலேயே அந்த உட்பிரிவின்படி கட்டளையை நிறைவேற்ற முடியும். கோர்ட் பனிஷ் பண்றாங்கன்னா அதன் பிறகு வந்து அவங்களுக்கு ஷோ கேஸ் நோட்டீஸ் எல்லாம் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. இந்த 7 days ஷோ கேஸ் நோட்டீஸ் அண்டர் செக்ஷன் 8 சப்செக்ஷன் 3 சப்செக்ஷன் 1 சப்செக்ஷன் 2ல இதன்படி செயல்படுகின்ற ஒரு நடுவர் அல்லது ஒரு நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட ஒரு கட்டளைகள் அது மேல்முறையீட்டுக்கு உரியதா கிடையாது. மற்ற உரிமை வழக்கு அல்லது குற்ற வழக்கு நீதிமன்றம் ஏதேனும் ஒன்று கட்டளையினாலும் அதை நிறுத்தி வைக்கப்படுதலோ ரத்து செய்யப்படுதலோ முடியாது, கூடாது. மேலும் மேற்சொன்ன கட்டளைகள் ஓராண்டு அல்லது 3 ஆண்டுகள் அந்தந்த நேரத்துக்கு ஏற்ப முடிவடைந்த பிறகு அதன் செல்லும் தன்மை அற்று போயிடும். ஒன்னு 1 வருஷம் அல்லது 3 வருஷம் அது வரலி அந்த ஆர்டர் நடைமுறையில் இருக்கும். ஆனால் செக்ஷன் 18 இதுல ப்ரொவிஷன் சொல்றாங்க, செக்ஷன் 3 செக்ஷன் 7 இதன்படி உள்ள ஒரு தண்டனை தீர்ப்பானது மேல்முறையீட்டின் பேரில் அத்தகைய வீடு அறை இடம் அல்லது அதன் பகுதி எதுவாக இருந்தாலும் சரி ஒரு விபச்சார விடுதியாக நடத்தப்படவில்லை, நடத்தப்பட்டு வரவில்லை, பயன்படுத்தப்பட்டு வரவில்லை, விபச்சாரிகளால் தங்கள் வியாபாரத்தை நடத்தும் பொருட்டு பயன்படுத்தப்பட்டு வரவில்லை என்னும் காரணத்திற்காக ரத்து செய்யப்படுகின்ற பொழுது அத்தகைய உட்பிரிவின்படி விசாரணை நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட எந்த கட்டளையும் கூட ரத்து செய்யப்பட வேண்டும். நிரூபிச்சுட்டாங்க இப்படியெல்லாம் நாங்க எதுவுமே வந்து பயன்படுத்தணும் சொல்லி நிரூபிச்சுட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லா உத்தரவும் ரத்தாயிடும். அண்டர் செக்ஷன் 18 சப்செக்ஷன் 4ல சொல்றாங்க, அவ்வப்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய வேறு எந்த சட்டத்தில் எது எப்படி சொல்லப்பட்டிருந்தாலும் சப்செக்ஷன் 1-ன்படி, அப்ப அவ்வப்பொழுது நடைமுறையில் இருக்கக்கூடிய வேறு எந்த சட்டத்தில் எது எப்படி சொல்லப்பட்டிருந்தாலும் சரி ஒரு கட்டளை ஒன்றை ஒரு நடுவர் பிறப்பிக்கின்ற பொழுது அல்லது சப்செக்ஷன் 2-ன்படி ஒரு கட்டளை ஒன்றை ஒரு நீதிமன்றம் பிறப்பிக்கின்ற பொழுது அந்த சமயத்தில் எந்த குத்தகை அல்லது உடன்பாட்டின் பேரில் அந்த வீடு அறை அல்லது பகுதி இது குடியிருந்து வரப்பெறுகிறதோ அந்த குத்தகை அல்லது உடன்பாடு எதுவும் அற்று போய்விடும். ஏனென்று சொன்னால் அந்த லீஸ் ஆர் அக்ரிமெண்ட் அண்டர் விச் தி ஹவுஸ் ரூம் பிளேஸ் ஆர் போர்ஷன் இஸ் ஆக்குபைடு அட் த டைம் ஷால் பிகம் வாய்ட், அந்த உடன்பாடு வாய்ட் ஆயிடும். அண்டர் செக்ஷன் 18 சப்செக்ஷன் 5 சப்செக்ஷன் 1ல கிளாஸ் பி அதன்படி ஒரு உத்தரவுக்கு ஒரு உரிமையாளர் குத்தகை விடுபவர் அல்லது நிலக்கிழார் அந்த குத்தகை உரிமையாளர் அந்த நிலக்கிழாரனுடைய முகவரோ இணங்கி நடக்க தவறுகின்ற பொழுது அவருக்கு 500 ரூபாய் வரை ஃபைன். அது மட்டும் கிடையாது அந்தந்த நேரத்துக்கு ஏற்ப அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 2 கிளாஸ் பி படி
அல்லது செக்ஷன் செவன் சப் செக்ஷன் டூ கிளாஸ் சியின் படி ஒரு குற்றத்தை செய்வதாகத்தான் எடுத்துக்கொள்ளப்பட்டு தண்டிக்கப்படுதல் வேண்டும். அடுத்த செக்ஷன் நைன்டீன், நைன்டீனை பொறுத்தவரை காப்பகத்தில் வைத்திட வேண்டி அல்லது நீதிமன்றத்தின் கவனமும் பாதுகாப்பும் வேண்டி ஒரு விண்ணப்பம். ஏனென்று சொன்னால் அண்டர் செக்ஷன் நைன்டீன், காப்பகத்தில் வைத்திட வேண்டி அல்லது நீதிமன்றத்தின் கவனமும் பாதுகாப்பும் வேண்டி விண்ணப்பம். இதுல ஒரு கேஸ் லாஸ் ராம்காலி வழக்கு இருக்கு, ஏற்கனவே பழைய கேஸ் தான் இது. ஏசி அகர்வால் சப்டிவிஷன் மேஜிஸ்ட்ரேட் வெர்சஸ் ராம்காலி, ஏஐஆர் 1968 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 1 செக்ஷன் 19, அப்ளிகேஷன் ஃபார் பீயிங் கெப்ட் இன் ஏ ப்ரொடெக்டிவ் ஹோம் ஆர் ப்ரொவைடட் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் பை கோர்ட். ஒரு காப்பகத்தில் வைத்திட வேண்டி அல்லது நீதிமன்றத்தின் கவனமும் பாதுகாப்பும் வேண்டி ஒரு விண்ணப்பம். விபச்சாரம் நடத்தி வருகின்ற அல்லது நடத்தும்படி செய்யப்படுகின்ற நபர் ஒருவர் எந்த நடுவரின் வட்டார அதிகார வரம்பிற்குள் அவர் விபச்சாரம் நடத்தி வருகின்றாரோ அல்லது நடத்தும்படி செய்யப்படுகின்றாரோ, எந்த நடுவரிடத்தில் ஒரு காப்பகத்தில் தன்னை வைக்க வேண்டும் என்று அல்லது சப்செக்ஷன் 3 குறிப்பிடப்பெற்ற வகையில் நீதிமன்றத்தின் கவனமும் பாதுகாப்பும் வேண்டி உத்தரவிட விண்ணப்பம் செய்யலாம். சப்செக்ஷன் 2 சொல்றாங்க, சப்செக்ஷன் 3 கீழான ஒரு விசாரணை நிலுவையில் இருக்கின்ற பொழுது அந்தந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தான் முறையானது என கருத தக்க வகையில் அவ்வாறான நபரை பாதுகாப்பில் வைக்க நடுவர் நெறியுறுத்தலாம். அப்ப a person who is carrying on or is being made to carry on prostitution may make an application to the magistrate within the local limits of whose jurisdiction he is carrying on or is being made to carry on prostitution for an order that he may be kept in a protective home. யார் விபச்சாரம் வச்சு நடத்துறாரோ அல்லது விபச்சாரம் வைத்து நடத்தும்படி செய்யப்படுகிறாரோ அந்த நபரை ஒரு பாதுகாப்பு இடத்துல வைக்க முடியும். The magistrate may pending inquiry under subsection 3 direct that the person be kept in such custody as he may consider proper having regards to the circumstances of the case. அந்த விசாரணை நிலவில் இருக்கின்ற பொழுது அந்தந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தான் நியாயமானது என்று கருதும் வகையில ஒரு நபரை பாதுகாப்பில் வைப்பது நல்லது என்று கருதினால் அந்த நடுவர் அதற்கு உத்தரவு போடலாம். சப்செக்ஷன் 3 சொல்றாங்க, நடுவரானவர் மனுதாரனுடைய அவர் தரப்பு வாதத்தை கேட்ட பிறகு இது நியாயமானது அவசியமானது என்று கருதும் பட்சத்தில் விசாரணை முடிந்த பிறகு மனுதாரனுடைய ஆளுமை காப்பகத்தினுடைய நிபந்தனைகள் மற்றும் மனுதாரனுடைய மறு வாழ்வுக்கான வாய்ப்புகள் அதை பற்றிய நன்னடத்தை அலுவலனுடைய விசாரணை உட்பட இதையெல்லாம் முடிந்த பிறகு கோர்ட்டு மனநிறைவு அடையும் பட்சத்தில் பதிவு செய்த காரணங்களின் பேரில் ஒரு காப்பகம் ஒன்றில் அல்லது ஒரு திருத்த நிலையம் ஒன்றில் அல்லது கட்டளையில் குறிப்பிடக்கூடிய கால அளவிற்கு நீதிபதியால் நியமிக்கப்பட்ட நபரின் மேற்பார்வையில் அந்த நபரை வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி உத்தரவு போடலாம். எப்போ ஒரு ப்ரொபேஷன் ஆபீசர் கொடுக்கிறார் ஒரு ரிப்போர்ட், மற்ற எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க, மனு போட்டிருக்காங்க, மனுதாரரை விசாரிக்கிறாரு, எல்லா சூழ்நிலையும் விசாரிச்ச பிறகு அந்த நடுவர் மனநிறைவு அடையும் பட்சத்தில் ஒரு காப்பகத்தில் அவர் வைக்கலாம். இன் எ ப்ரொடெக்டிவ் ஹோம் ஆர் இன் எ கரெக்டிவ் இன்ஸ்டிடியூஷன் என்று சொல்லக்கூடிய திருத்த நிலையத்தில் அவரை ஒப்படைக்கலாம் வைத்திருக்க சொல்லி, அல்லது அண்டர் த சூப்பர்விஷன் ஆஃப் எ பர்சன் அப்பாயிண்டட் பை தி மேஜிஸ்ட்ரேட், ஒரு கட்டளையின் மூலமாக குறிப்பிடக்கூடிய கால அளவிற்கு நீதிபதியால் நியமிக்கப்பட்ட நபரின் மேற்பார்வையில் அந்த நபர் இருக்க வேண்டும், வசிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு உத்தரவு போடலாம். இதுதான் செக்ஷன் 19. செக்ஷன் 20, ரிமூவல் ஆஃப் prostitute from any place, எந்த இடத்தில் இருந்து விபச்சாரியை அகற்றுதல். அப்ப ஒரு நீதிமன்றத்துடைய நடுவனுடைய வட்டார அதிகார வரம்பின் எல்லைக்குள்ளாக எந்த இடத்திலேனும் குடியிருக்கக்கூடிய அல்லது அதற்கு அடிக்கடி வந்து போகிற நபர் எவரேனும்
ஒரு விபச்சாரி என்பதாக தகவல் கிடைத்ததின் பேரில் அந்த நபர் அங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டே ஒரு உத்தரவு போடலாம். அதனுடைய சாராம்சத்தை பதிவு செய்து கொண்டு அந்த நபர் அந்த நடுவர் முன் ஆஜராகுமாறும் அந்த இடத்திலிருந்து தன்னையே அப்புறப்படுத்திக் கொள்ளுமாறும் ஏன் அவர் கோரப்படக்கூடாது என்று சொல்லி அதில் மீண்டும் நுழையாதபடி ஏன் அவளை மறித்தல் ஆகாது என்பதற்கு காரணம் காட்டுமாறு அந்த நபருக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும். நீங்க ஏன் அடிக்கடி இங்க வந்து போறீங்க, என்ன காரணம், நீங்க இனிமேல் இந்த இடத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போடுவதற்கு முன்பாக அந்த ப்ராஸ்டிடியூட்டுக்கு நோட்டீஸ் கொடுங்க, இந்த இடத்துல நீங்க வெளியேறணும், நீங்க இனிமேல் அடிக்கடி இந்த இடத்துக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்லி உத்தரவு போட போறாரு. உத்தரவு போடுறதுக்கு முன்பாக அந்த ப்ராஸ்டிடியூட்டுக்கு நோட்டீஸ் கொடுத்து அவங்க தரப்பு நியாயத்தை கேளுங்க. ஆனா செக்ஷன் 20 சப்செக்ஷன் 2 சொல்றாங்க, சப்செக்ஷன் 1 உட்பிரிவின் படி கொடுக்கப்படும் ஒவ்வொரு அறிவிப்புடனும் மேற்சொன்ன பதிலின் நகல் ஒன்றுடனும் உடன் செல்லுதல் வேண்டும். மற்றும் எந்த நபருக்கு அந்த அறிவிப்பு கொடுக்கப்படுகிறதோ அந்த நபருக்கு அவ அறிவிப்போடு கூட ஒரு நகலும் சார்வு செய்யணும். அப்படி நீங்க ரிமூவல் ஆர்டர் போடுறீங்க, அந்த ரிமூவல் ஆர்டர் போடுறீங்கன்னா அதுல ஒரு காப்பி அவங்களுக்கு கொடுங்க. எவ்ரி நோட்டீஸ் இஷ்யூடு சப்செக்ஷன் 1 ஷால் பீ அக்கம்பனிட் பை எ காப்பி ஆஃப் தி ரெக்கார்ட் அஃபோர்செட் அண்ட் தி காப்பி ஷால் பீ சர்வ்டு அலாங் வித் தி நோட்டீஸ் ஆன் தி person against whom the notice is issued under section 20 subsection 3 subsection 2 in padi குறிப்பிடப்பட்ட அறிவிப்பு சார்வு செய்யப்பட்டதற்கு பின்பு கிடைத்த தகவல் உண்மையானது அப்ப உண்மையா என்பதை விசாரிக்க நடுவர் முற்பட வேண்டும். மற்றும் சாட்சியம் இருந்தால் சாட்சியத்திற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். வாய்ப்பு கொடுத்த பிறகு இது நியாயமானது என்று நினைக்கும் சாட்சியத்தை எடுக்க வேண்டும். அந்த விசாரணையின் பேரில் அத்தகைய நபர் ஒரு விபச்சாரி தான் என்றும் அந்த இடத்திலிருந்து தன்னையே அப்புறப்படுத்திக் கொள்ளுமாறு அந்த நபர் கோரப்பட்டு அதில் மீண்டும் நுழையாதபடி மறிக்கப்பட வேண்டும் என்பது பொதுமக்களின் நலனை முன்னிட்டு அவசியமானது என்று தமக்கு தோன்றுமானால் அந்த நடுவர் அந்த கட்டளையில் குறிப்பிடப்பட்ட முறையில் அந்த நபருக்கு எழுத்து மூலமாக தெரிவிக்கப்பட்டபடி அந்த கட்டளையிலிருந்து 7 குறையாமல் ஒரு தேதிக்கு பிறகு அந்த இடத்துல இருந்து அந்த கட்டளையில் குறிப்பிடப்படக்கூடிய அந்த வழியாக அல்லது அந்த வழிகள் மூலமாக அந்த இடத்துலருந்து அவங்க வெளியேறணும். 7 கோர்ட் இந்த வழியா தான் நீங்க இந்த இடத்த காலி பண்ணிட்டு இந்த இடத்துல இருந்து நீங்க இந்த வழியா தான் போகணும், வெளியேறணும், அந்த ஊரை விட்டு இந்த இடத்த விட்டுன்னு சொல்றாங்கன்னா அந்த வழியாக தான் அவங்க வெளியேற வேண்டும். அது அவருடைய அதிகார வரம்பின் வட்டார எல்லைக்குள்ளே ஆயினும் வெளியே ஆகினும் தன்னையே அப்புறப்படுத்திக் கொள்வதோடு மட்டுமின்றி அந்த இடத்தில் அதிகார வரம்பை பெற்றிருக்கக்கூடிய நடுவரின் எழுத்து மூலமான அனுமதி இல்லாமல் அந்த இடத்தில் அவர் மீண்டும் நுழையாதபடி மறித்தலும் வேண்டும். மீண்டும் வராங்கன்னு கோர்ட் உத்தரவு இருந்தாதான் எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி மறிக்க முடியும். அண்டர் செக்ஷன் 20 சப்செக்ஷன் 4 சொல்றாங்க, இந்த பிரிவின்படி பிறப்பிக்கப்பட்ட ஒரு கட்டளையில் குறிப்பிடப்பட்ட கால அளவிற்குள் அதற்கு இணங்கி நடக்க தவறுகிற அல்லது அனுமதி இல்லாமல் ஓர் இடத்தில் அவள் மீண்டும் நுழையாதபடி மறிக்கின்ற கட்டளை ஒன்று நடைமுறையில் இருக்கின்ற பொழுது அத்தகைய அனுமதி இல்லாமல் அந்த இடத்தில் மீண்டும் அவங்க நுழைய கூடாது. அந்த இடத்துல தன்னையே அப்புறப்படுத்திக் கொள்ளுமாறு இந்த பிரிவின்படி ஒரு நபர் எவரேனும் கோரப்பட்டு இருக்கிறான் என்றும் அதில் மீண்டும் நுழைவதற்கு தேவையான அனுமதியை அவர் பெற்றிருக்கவில்லை என்றும் அறிந்தே அத்தகைய நபருக்கு அந்த இடத்தில் புகழ் அளிக்கிற இடம் கொடுக்கறாங்க அல்லது அவங்கள மறைச்சி வச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு 200 அபராதம். தொடர்ந்து நடக்கிற ஒரு குற்றம் சொந்தமாக முதல் நாளுக்கு பிறகு அவளோ அவனோ அந்த குற்றத்தை தொடர்ந்து செய்து வருகிற ஒவ்வொரு நாளுக்கும் 20 கூடுதல் அபராதமாக விதிக்கப்படும். அந்த இடத்துல இருக்கக்கூடாது கோர்ட் உத்தரவு போட்டாங்க, அதை மீறி அந்த இடத்துக்கு வர்றாங்க, அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறாங்க, தங்க வைக்கிறாங்க, அவங்களுக்கு 200 ஃபைன். அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளும் 20 கூடுதலா ஃபைன் வரும். செக்ஷன் 21 காப்பகம் ப்ரொடெக்டிவ் ஹோம். இந்த ப்ரொடெக்டிவ் ஹோம் மிக முக்கியமான சார். மாநில அரசு தனது உல நீர் நேர்விற்கு ஏற்ப உல தேர்விற்கு ஏற்ப இந்த சட்டத்தின் கீழ் எத்தனை காப்பகங்கள், எத்தனை காப்பகம், எத்தனை நிலையம்,
நிறுவினால் இது பொருத்தம் என்று நினைக்கிறதோ அத்தனை காப்பகங்களை மாநில அரசாங்கம் ஏற்படுத்தி தரும். அப்ப அந்த காப்பகங்கள் நிறுவப்பட்ட பிறகு எந்த நடைமுறையில் நடத்தி வரப்பட வேண்டும் என்று சொல்லி விதிக்கப்படக்கூடுமோ அந்த முறையில் அந்த காப்பகத்தை நடத்தி வர வேண்டும். ஆனா செக்ஷன் 21 சப்செக்ஷன் 2 சொல்றாங்க, இந்த சட்டத்தின் தொடக்கத்திற்கு பிறகு மாநில அரசால் இந்த பிரிவின்படி வழங்கப்பட்ட ஓர் உரிமத்தின்படியும் அதன் நிபந்தனைகளின் படியும் அல்லாமல் வேறு எவரும் அல்லது மாநில அரசு அல்லாத வேறொரு வேறு எந்த அதிகார ஆயமும் காப்பகம் அல்லது திருத்த நிலையம் எதையும் நிறுவுதல் நடத்தி வருதல் கூடாது. அப்ப லைசன்ஸ் வாங்கிட்டு தான் நீங்க நடத்தணும், இல்லை காப்பகத்தை நடத்தக்கூடாது. அண்டர் செக்ஷன் 21 சப்செக்ஷன் 3 மாநில அரசு இதற்காக நியமிக்கப்பட்ட ஒரு நபரால் அல்லது ஒரு அதிகார ஆயத்தால் செய்து கொள்ளப்பட்ட விண்ணப்பத்தின் பேரில் அந்தந்த நிலவரத்திற்கு ஏற்ப நேரத்துக்கு ஏற்ப ஒரு காப்பகத்தை அல்லது ஒரு திருத்த நிலையத்தை நிறுவி நடத்தி வருவதற்காகவோ அல்லது நடத்தி வருவதற்கோ விதிக்கப்பட்ட படிவத்தில் உரிமம் ஒன்றை அத்தகையவருக்கு அல்லது அத்தகைய அதிகார ஆயத்துக்கு வழங்கலாம். மற்றும் அவ்வாறு வழங்கப்பட்ட உரிமம் இந்த சட்டத்தின்படி ஏற்றப்பட்ட விதிமுறைகளுக்கு இணங்க விதிப்பதற்கு பொருத்தமென மாநில அரசு நினைக்கக்கூடிய நிபந்தனைகளை கொண்டதாக இருக்கலாம். லைசன்ஸ் வழங்குறாங்கன்னா கண்டிஷனோட லைசன்ஸ் வழங்கணும். இதுல ஒரு ப்ரொவிஷன் சொல்றாங்க, அத்தகைய நிபந்தனை எதுவும் அந்த காப்பகத்தின் அல்லது திருத்த நிலையத்தின் நிர்வாகம் சாத்தியப்படும் போதெல்லாம் மகளிரிடத்தில் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று கோரலாம். ப்ரொவைடட் ஃபர்தர் தட், அப்ப ப்ரொவைடட் தட் such condition may require that the management of the protective home or corrective institution shall wherever practicable be entrusted to women பெண்கள்ட்ட ஒப்படைச்சின். provided further that மேலும் வரம்புறையாக இந்த சட்டத்தின் தொடக்கத்தின் போது ஒரு காப்பகம் எதையேனும் நடத்தி வருகின்ற ஒருவர் அல்லது ஓர் அதிகார ஆயம் அத்தகைய உரிமத்தை கோரி விண்ணப்பம் செய்து கொள்வதற்கு அத்தகைய தொடக்கத்திலிருந்து 6 காலம் அனுமதிக்கப்படுதல் வேண்டும். ஏற்கனவே ஒரு காப்பகம் நடத்திட்டு வராரு, இந்த ஆக்ட் வந்துருச்சு, இம்மாரல் டிராபிக் ஆக்ட், பிரிவென்ஷன் ஆஃப் இம்மாரல் டிராபிக் ஆக்ட் 1956. இந்த ஆக்ட் வந்த தொடக்கத்திலிருந்து 6 வரையும் டைம், 6 லைசன்ஸ் வாங்கணும். அண்டர் செக்ஷன் 21 சப்செக்ஷன் 4 சொல்றாங்க, மாநில அரசு உரிமை ஒன்றை வழங்குவதற்கு முன்பாக அது இதற்கென நியமிக்கும் அலுவலர் அல்லது அதிகார ஆயத்தை இதற்கென்று வரப்பெற்ற விண்ணப்பத்தை பொறுத்து இது முழுமையானதும் நிறைவானதுமான ஒரு ஆய்வை செய்யுமாறும் அந்த ஆய்வின் முடிவை தனக்கு அறிவிக்கை செய்யுமாறும் கோரலாம். அத்தகைய ஆய்வு எதையேனும் செய்யும் பொழுது அந்த அலுவலர் அல்லது அதிகார அமைப்பு விதிக்கக்கூடிய நடைமுறையை பின்பற்ற வேண்டும். லைசன்ஸுக்கு அப்ளை பண்றாங்க, அப்ளை பண்ணப்பட்ட பிறகு எந்த ஆபீசரும் அந்த ஆபீசர் அல்லது எந்த அமைப்பும் அந்த அமைப்பு அவங்க அதை விசாரிச்சு அவங்க கொடுக்கிற அந்த நிபந்தனையின்படி செயல்பட வேண்டும். பிஃபோர் இஷ்யூங் லைசன்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் மே ரிக்வயர், உரிமம் வழங்குவதற்கு முன்பாக மாநில அரசாங்கமானது கேட்டு பெற முடியும் such officer or authority as it may appoint for this purpose to make a full and complete investigation in respect of the application received in this behalf and report it to the authority shall follow such procedure as may be prescribed under section 21 subsection 5 la solranga ஒரு உரிமமானது அந்த உரிமத்தில் குறிப்பிடக்கூடிய கால அளவுக்கு அல்லது அதற்கு முன்பு ரத்து செய்யப்பட்டாலன்றி நடைமுறையில் இருக்கும். அது முடிவடையும் தேதிக்கு குறைந்தது 30 முன்பாக இதற்கென செய்து கொள்ளப்பட்ட விண்ணப்பத்தின் பேரில் அதே போன்ற ஒரு கால அளவுக்கு புதுப்பிக்கப்படும். ஒன்ஸ் லைசன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அந்த லைசன்ஸுக்கான வேலிடு 1 சொன்னால் அந்த 1 முடியறதுக்கு முன்னாடி 1 முன்பாகவே நீங்க ரினியூவல் பண்ணணும். அப்ப 11 ரினியூவல் பண்ணணும். லைசன்ஸ் கொடுக்குறாங்க 3 முடியறதுக்கு முன்பாக நீங்க ரினியூவல் பண்ணணும். அப்ப எந்த ஸ்டேஜ்ல 2 ஆண்டுகள் 11 2 முடிஞ்சு 11 நவம்பர் மாசத்துல நீங்க ரினியூவல் பண்ணிடணும். 30 குறைஞ்சது 30 முன்பாக நீங்க ரினியூவல் பண்ணணும். அண்டர் செக்ஷன் 21 சப்செக்ஷன் 6 படி இந்த சட்டத்தின்படி வழங்கப்பட்ட அல்லது புதுப்பிக்கப்பட்ட எந்த உரிமமும் மாற்றப்படுவதற்கு குரியது ஆகாது, அதை மாற்றவே முடியாது.
No license issued or renewed under this act shall be transferable. License ungal kudutha ungal kumattunna, neenga innor aalukku license vandu maati kudukka mudiyadhu. Neenga thana kaapam vachi nadathadhu license vaangirukinge. Piragu indha license neenga vera or aalukku maati kudukka mudiyadhu. Under section 21 subsection 7. Indha sattathin padi urimam valangapattirukkindra yavarenum alladhu adhigara aayam eduvenum sari andha nabar andha adhigara aayathinude mugavar alladhu paniyalar yavarenum sari எந்த நிபந்தனையின் எதையாவது இந்த சட்டத்தின் வரைமுறைகளில் எதையேனும் அல்லது இந்த சட்டத்தின்படி செய்யப்பட்ட விதிகளில் எதையேனும் மீறும் பட்சத்தில் அல்லது ஏதேனும் காப்பகத்தினுடைய நிலையம் நிர்வாகம் கண்காணிப்பு பற்றி மாநில அரசுக்கு திருப்தி ஏற்படாமல் இருக்கும் பட்சத்தில் எந்தவித தண்டத்திற்கும் உள்ளாகி இருக்கலாகுமோ அந்த அபராதத்துக்கு பாதகமின்றி எழுத்தில் தெரிவிக்கப்பட வேண்டிய காரணங்களுக்காக மாநில அரசு எழுத்து வடிவில் கட்டளை ஒன்றின் மூலமாக அந்த உரிமத்தை ரத்து செய்யலாம். கண்டிஷனை வயலேட் பண்ணீங்கன்னா உங்க லைசன்ஸ் கேன்சல் ஆயிடும் சார். இதுல ஒரு ப்ரொவிஷன் சொல்றீங்க, அதை கட்டளை எதுவும் ஏன் அந்த உரிமம் செய்யப்படக்கூடாது, உரிமம் ரத்து செய்யப்படக்கூடாது என்பதற்கான காரணம் காட்டுமாறு ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ், ஒரு வாய்ப்பு அளிக்கப்படும் வரை நீங்க ரத்து பண்ண முடியாது. அப்ப அவருக்கு ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுங்க. லைசன்ஸ் ஹோல்டர் யாரோ அவருக்கு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்து அவர் தரப்பு நியாயத்தை கேட்டுட்டு அதன் பிறகுதான் கேன்சல் பண்ணணும். இதற்கு முன்பாக இந்த பிரிவில் ஒரு காப்பகத்தை பொறுத்து ஒரு உரிமத்தை ரத்து செய்யப்படுகின்ற பட்சத்தில் அந்த காப்பகம் அல்லது ரத்து செய்யப்பட்ட தேதியிலிருந்து இயங்குவதை நிறுத்திக்கணும். லைசன்ஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா அன்றைய தினத்திலிருந்து நீங்க அந்த காப்பகத்தை நடத்தக்கூடாது, தொடர்ந்து நடத்தக்கூடாது, அன்றைக்கே நிறுத்தணும். அண்டர் செக்ஷன் 21 சப்செக்ஷன் 9, இதற்காக செய்யப்படக்கூடிய ஏதேனும் விதிகளுக்கு உட்பட்டு ஒரு மாநில அரசு இந்த சட்டத்தின்படி வழங்கப்பட்ட அல்லது புதுப்பிக்கப்பட்ட உரிமம் எதையும் மாற்றவுமோ திருத்தவுமோ செய்யலாம். அது அரசாங்கத்தினுடைய அதிகாரம். அண்டர் செக்ஷன் 21 சப்செக்ஷன் அண்டர் செக்ஷன் 21 செக்ஷன் 9 கேபிட்டல் ஏ, மாநில அரசு அல்லது அதனால் அதிகாரம் அளிக்கப்பட்ட ஏதேனும் அதிகார அமைப்பு அத்தாரிட்டி இது தொடர்பாக இயற்றப்பட்ட விதிகளுக்கு இணங்க ஒரு காப்பகத்தில் இருப்பவரை வேறு ஒரு காப்பகம் அல்லது திருத்த நிலையத்திற்கு அல்லது திருத்த நிலையத்தில் உள்ளவரை வேறு ஒரு திருத்த நிலையத்திற்கு அல்லது காப்பகத்திற்கு மாற்றப்படவும் நபரின் நடத்தை அளிக்கப்பட வேண்டிய பயிற்சி மற்றும் வழக்கின் சூழ்நிலைகளின் பேரில் மாற்றல் செய்திடலாம். ஒரு காப்பகத்திலிருந்து இன்னொரு காப்பகம், ஒரு திருத்த நிலையத்திலிருந்து இன்னொரு திருத்த நிலையத்திற்கு ஒரு நபரை மாற்றி வைக்கிறாங்கன்னா இது சம்பந்தமான பயிற்சி முறை சூழ்நிலை இதையெல்லாம் மாற்றலாமா, தாராளமா மாற்றலாம். இதுல ஒரு ப்ரொவிஷன் சொல்றாங்க, இந்த உட்பிரிவின் கீழ் மாற்றப்பட்ட நபர் தான் மாற்றலான காப்பகம் அல்லது நிலையத்தில் இருக்க வேண்டிய காலத்திற்கு மேற்பட்ட இடத்தில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காப்பகத்திலிருந்து இன்னொரு காப்பகத்துக்கு மாற்றிருக்காங்க, அவர் இந்த காப்பகத்துல 6 மாசம் தான் இருக்கணும்னு சொன்னாங்கன்னா 6 மாசங்கள்ல இருந்து அங்க இருக்கணும், அதன் பிறகு அங்க இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த உட்பிரிவின் கீழான ஒவ்வொரு மாற்றுதல் உத்தரவுக்கும் காரணங்கள் பதிவு செய்யப்பட வேண்டும். உத்தரவு போடுறீங்கன்னா டிரான்ஸ்பர் பண்றீங்க, அந்த காப்பகத்திலிருந்து இந்த காப்பகம், அந்த திருத்த நிலையத்திலிருந்து இந்த திருத்த நிலையம் அப்படின்னு சொல்லி நீங்க உத்தரவு போடுறீங்கன்னா அந்த உத்தரவுக்கான காரணத்தை நீங்க எழுத்துப்பூர்வமா சொல்லணும். அண்டர் செக்ஷன் 21 சப்செக்ஷன் 10, இந்த பிரிவின் படி இதனுடைய வகை முறைகளின் படி இல்லாமல் ஒரு காப்பகத்தை நிறுவுகிற அல்லது நடத்தி வருகிற எந்த ஒரு நபராக இருந்தாலும் முதல் குற்றமாக இருந்தால் 1000 ரூபாய் வரை அபராதம், தொடர்ந்து இரண்டாவது முறை இதே தொடர்ந்து செய்யறாருன்னா 1 ஆண்டுகள் வரை நீடிக்கக்கூடிய சிறை தண்டனை, 2000 ரூபாய் வரை ஃபைன், அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும். இதே விஷயத்தை அப்படியே ஜேஜே ஆக்ட்ல சொல்லியிருக்காங்க, அங்க 41ல சொல்லியிருப்பாங்க, இங்க 21ல சொல்லியிருக்கிறாங்க. அதான் விஷயம், லைசன்ஸ் இல்லாம நீங்க நடத்துனீங்கன்னா உங்களுக்கு தண்டனை. ஜேஜே ஆக்ட்ல எந்த செக்ஷன்ல எவ்வளவு தண்டனை யாராவது சேட்ல போடுங்க சார். ஒரு காப்பகம் வச்சு நடத்துறாங்க, லைசன்ஸ் இல்லாம ஒரு காப்பகம், அப்ப ஜேஜே ஆக்ட்ல எந்த செக்ஷன்ல சொல்லியிருக்காங்க எவ்வளவு தண்டனை சொல்லப்பட்டிருக்கிறது? அண்டர் செக்ஷன் 21 கேபிட்டல் ஏ, பதிவுருக்களை முன்னிலைப்படுத்துதல் சம்பந்தமாக, ப்ரொடக்ஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். அப்ப எவ்ரி பர்சன் ஆர் அத்தாரிட்டி ஹூ இஸ் லைசன்ஸ்டு அண்டர் சப்செக்ஷன் 3 ஆஃப் தி செக்ஷன் 21 டு எஸ்டாப்லிஷ் ஆர் மெயின்டெயின் ஆர் as the case may be for maintaining a protecting home or correcting institution shall whenever required by a court
Produce the records and other documents maintained by such home or institution before such court. Needi mandram koorukindra nerathile ungalal paramarithu vaikkapada varagude appadi paramarithu varakudiye anaitu aavanangalaiyum andha records ella court la kondu vandu produce pannanum. Under section 21 subsection 3 in petty license vaangringa license vaangirukringa oru home alladhu oru thirutha nilayam corrective institution oru corrective institution alladhu oru oru protective home ungalal nadathi varapadigindra soonalaiyil adai evvaru neengal paramarithu varugireergalo andha nerathukku urimam petrulla ovvoru nabarum alladhu adhigara aayamum andha neethimandram kekkum poludhu அந்த காப்பகம் அல்லது திருத்த நிலையத்தால் பராமரித்து வரக்கூடிய அத்தனை பதிவுறுகளையும் அத்தனை ரெக்கார்ட்ஸையும் அத்தனை ஆவணங்களையும் நீங்கள் நீதிமன்றத்தின் முன்பாக ஆஜர்படுத்த வேண்டும், முன்னிலைப்படுத்த வேண்டும். அண்டர் செக்ஷன் 22 சப்செக்ஷன் 2 கிளாஸ் சீன் படி அதில் கூறப்பட்டிருக்கக்கூடிய நடுவர் நீதிமன்றத்திற்கு அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் சி ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நடுவர் நீதிமன்றத்திற்கு கீழே அமைந்துள்ள எந்த நீதிமன்றமும் சரி செக்ஷன் 3 அண்ட் 4 அண்ட் 5 அண்ட் 6 அண்ட் 7 அண்ட் 8 இதன்படி தண்டிக்கத்தக்க எந்த குற்றத்தையும் விசாரணை செய்யக்கூடாது. அப்ப பவர் டு ட்ரை கேஸ் சம்மரிலி அப்ப 22 ஐ பொறுத்தவரை பவர் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் டு எஸ்டாப்ளிஷ் ஸ்பெஷல் கோர்ட்ஸ் அது 22 கேபிட்டல் ஏஏல சொல்றாங்க. ஆனா ஸ்பெஷல் கோர்ட்டுக்காக ஸ்டேட் கவர்மெண்ட் பாருங்க 22 ஏல சொல்றாங்க. மாநில அரசு பிரிவு 22 ஏல சொல்றாங்க. மத்திய அரசு பிரிவு 22 ஏஏ அதுல சொல்றாங்க. If the state government is satisfied that if it is necessary for the purpose of providing for speedy trial of license, speedy trial of offences under this act in any district or metropolitan area, it may, by notification in the official gazette and after consultation with the High Court, establish one or more courts of judicial magistrate of the first class, or as the case may be, the metropolitan magistrate in such a district or metropolitan area. Manila arasanga nenaithal andha pagudigalukku judicial magistrate courtaiyum alladhu perunagaramaga irukkum pachathil perunagara naduvar neethimandrathaiyum yerpaduthi tharamudiyum. Unless otherwise directed by the High Court, a court established under subsection 1 shall exercise jurisdiction only in respect of cases under this act. எதுக்காக இந்த சட்டத்தின்படி போடப்பட்ட வழக்குகளை மட்டும் விசாரணை செய்வதற்காக ஒரு ஹைகோர்ட் வழிகாட்டுதலின் பேரில் அதை செய்ய முடியும். அப்ப இந்த சட்டத்தின் கீழான குற்றங்களை விசாரித்து விரைந்து விசாரித்திட வேண்டி மாநில அரசு அவசியம் என்று கருதும் பட்சத்தில் ஏதேனும் மாவட்டத்தில் அந்த பெருநகரில் அந்தந்த நேரத்திற்கு ஏற்ப அரசுதலில் ஒரு அறிவிக்கையின் வாயிலாக உயர் நீதிமன்றத்தோடு ஆலோசனை செய்த பிறகு ஒன்றுக்கு மேற்பட்ட ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு அப்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கோர்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். பெருநகரமாக இருக்கும் பட்சத்தில் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும், கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். இதுவே அண்டர் செக்ஷன் 22 கேபிட்டல் ஏஏவை பொறுத்தவரை இதே வேலையை சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் செய்வாங்க. அண்டர் செக்ஷன் 22 பி பவர் ஆஃப் கோர்ட் டு ட்ரை சம்மரிலி இந்த வழக்கை பொறுத்தவரை வழக்குகளை சுருக்க முறை விசாரணை தான் செய்வதற்காக நீதிமன்றத்துக்கு இருக்கக்கூடிய அதிகாரம். அப்ப குற்ற விசாரணை முறை சட்டத்தில் கண்டுள்ள எது எப்படி இருந்தாலும் சரி, சிஆர்பிஎஸ்ல எது எப்படி சொல்லப்பட்டிருந்தாலும் சரி, இது அவசியமானது என்று கருதும் பட்சத்தில் இந்த சட்டத்தின் கீழான குற்றங்களை சுருக்க முறை விசாரணை செய்வதற்கு நடுவருக்கு நெறியுறுத்தலாம். அப்ப 262-265 சிஆர்பிஎஸ் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே சம்மரி ப்ரொசீஜரை இங்க ஃபாலோ பண்ணுங்க. அப்ப இந்த பிரிவின் கீழான ஒரு சுருக்க விசாரணை வழக்கு குற்ற தீர்ப்புக்கு ஒரு வருடத்துக்கு மேற்படாத சிறை தண்டனை உத்தரவிடுவதற்கானது அது நடுவருடைய சட்ட முறையாகும். ஒரு வருஷம்லாம் நீங்க சம்மரி ட்ரையல் பண்ணீங்கன்னா ஒரு வருஷம்லாம் தண்டனை கொடுக்க முடியும். ஆனா அங்க பாருங்க, நீங்க 3 மாசம் 6 மாசம் இங்க 1 வருஷம் வரை அண்டர் செக்ஷன் 23 நீங்க சம்மரி ட்ரையல் நடத்தலாம்னு சொல்றீங்க. அண்டர் செக்ஷன் 22 பில ப்ரொவிஷன்ல சொல்றீங்க, அப்படி சம்மரி ப்ரொசீஜர் நடத்தி 1 வருஷம் வரலையும் உங்களுக்கு சிறை தண்டனை விதிக்க முடியும். அண்டர் செக்ஷன் 23 ஒரு மாநில அரசு
ஒரு கெசட்ல நோட்டிபிகேஷன் பண்றாங்க. நோட்டிபிகேஷன் பை கெசட், நோட்டிபிகேஷன் இன் தி கெசட், எப்போ பை நோட்டிபிகேஷன் இன் தி அபிஷியல் கெசட் ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்ட். குறிப்பா அதிகாரம் அளிச்சிருக்காங்க, அதுக்கு பாதகம் இல்லாமல் விதிகளை ஏற்றலாம். எந்த இடத்தை பொறுத்து ஒரு இடம் பொது இடம் என்று அறிவிக்க செய்யலாம், அது மாநில அரசு செய்யலாம், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பண்ணலாம், போலீஸ் கமிஷனர் போலீஸ் அவங்க செய்யலாம். செக்ஷன் 10 சப்செக்ஷன் 1 விடுதலை செய்யப்பட்ட அல்லது பத்திரமான பாதுகாப்பிற்காக செக்ஷன் 17 சப்செக்ஷன் 1 படி அவங்களை பத்திரப்படுத்தணும். அதுக்காக ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கும் பட்சத்தில் அந்த நபர்களை பாதுகாப்பான இடத்தில் வைக்க வேண்டும். குறிப்பாக காப்பகம், ப்ரொடெக்டிவ் ஹோம் அல்லது கரெக்டிவ் ஹோம், ஒரு திருத்த நிலையம், இதுக்கெல்லாம் உத்தரவிட முடியும். அப்ப இந்த சட்டத்தின் கீழ் நபர்களை பாதுகாப்பத்தில், அந்த காப்பகத்தில் இருத்தி வைத்தல் அல்லது பாதுகாத்து வைத்தல் அல்லது திருத்த நிலையத்தில் அவர்களை வைத்திருத்தல் மற்றும் அவர்களை சிறப்பாக பராமரித்து வருதல். ஒரு விடுதலை செய்யப்பட்ட குற்றவாளியினுடைய குடியிருப்பிடம், அந்த குடியிருப்பிடத்தில் மாற்றம் அல்லது குடியிருப்பில் அவர் இல்லாமை பற்றி அறிவிக்க தருவதற்கு செக்ஷன் 11 வகைமுறைகளை நிறுவுதல். இந்த சட்டத்தின்படி தண்டிக்கப்பட்ட ஒரு நபர் விடுதலை ஆயிட்டார், அதன் பிறகு அவர் எங்க இருக்கிறாரு, அவருடைய டவுலிங் பிளேஸ் எங்க இருக்கிறது, ஒருவேளை அவர் அந்த இடத்துல இல்லைன்னா அதை பற்றி தகவல் தரணும். கிளாஸ் சீல சொல்றாங்க, ஆனா செக்ஷன் 13 சப்செக்ஷன் 1 சிறப்பு காவல் அலுவலரை நியமிக்கும் அதிகாரத்தை ஒப்படைவு செய்ய முடியும். இதெல்லாம் பவர் டு மேக் ரூல்ஸ். இந்த சட்டம் சம்பந்தமாக என்னென்ன விஷயங்கள் இருக்கு, எல்லா விஷயத்தையும் விதிகளை உண்டாக்கக்கூடிய அதிகாரம் எல்லாமே மாநில அரசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி? பை நோட்டிபிகேஷன் இன் தி அபிஷியல் கெசட் மூலமாக, அரசு இதழில் ஒரு அறிவிக்கையின் வாயிலாக விதிகளை ஏற்றுவதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் செக்ஷன் 24 இந்த சட்டம் வேறு சில சட்டங்களை குறைவுரை செய்வது ஆகாது என்பது பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஆக்ட் நாட் டு பி இன் டியூரகேஷன் ஆஃப் செர்டன் அதர் ஆக்ட்ஸ் செக்ஷன் 25 ரிபீல் அண்ட் சேவிங்ஸ். இதுல ஷெட்யூல் ஒன்னு இருக்கு, அந்த ஷெட்யூல்ல சொல்றாங்க செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1 டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்னா யார், செக்ஷன் 11 சப்செக்ஷன் 4 நம்ம மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் ஆர் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் கிளாஸ், செக்ஷன் 15 சப்செக்ஷன் 5 மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் ஆர் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் கிளாஸ், டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் ஆர் சப்டிவிஷன் மேஜிஸ்ட்ரேட். செக்ஷன் 11 சப்செக்ஷன் 4 சொல்றாங்க மெட்ரோ எம்எம் சொல்றாங்க மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் அல்லது ஜேஎம் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொல்றாங்க. இதுவே 15 உட்பிரிவு 5 சொல்றாங்க எம்எம் வருவாரு, ஜேஎம் வராரு, டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் வராரு, சப்டிவிஷன் மேஜிஸ்ட்ரேட். டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் என்று சொன்னால் மாவட்ட ஆட்சித்தலைவர், டிவிஷனல் சப்டிவிஷன் மேஜிஸ்ட்ரேட் என்று சொன்னால் சப் கலெக்டர் அதாவது கோட்டாட்சியர், சார் ஆட்சியர். கோட்டாட்சியர் என்றாலும் சார் ஆட்சியர் என்றாலும் சப் கலெக்டர் என்றாலும் ஒண்ணுதான், ஆடிஓ என்றாலும் ஒண்ணுதான், ஆடிஓ தான் கோட்டாட்சியர், ரெவன்யூ டிவிஷன் ஆபீசர். செக்ஷன் 16 மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் ஆர் சப்டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட். செக்ஷன் 18 டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் ஆர் சப்டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட். செக்ஷன் 19 மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் ஆர் சப்டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட். செக்ஷன் 20 டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் சப்டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட் ஆர் எனி எக்ஸிகூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் ஸ்பெஷலி எம்பவர்டு பை தி ஸ்டேட் கவர்மெண்ட். செக்ஷன் 22B மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் ஆர் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் கிளாஸ். இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்கன்னா, இந்த ஷெட்யூல்ல செக்ஷன் 2C ஒரு மேஜிஸ்ட்ரேட் காம்பிடன்ட் டு எக்ஸசைஸ் தயர் பவர்ஸ் அவர்களுடைய அதிகாரங்களை செலுத்துவதற்கு இந்த இம்மாரல் டிராபிக்கிங் ஆக்டை பொறுத்தவரை செக்ஷன் 7 ஒரு அஃபன்ஸ்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் அதிகாரம் இருக்கு. செக்ஷன் 11 சப்செக்ஷன் 14 ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அதிகாரம், ஒரு மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அதிகாரம் இருக்கிறது விசாரணை செய்வதற்கு. செக்ஷன் 15 சப்செக்ஷன் 5 இந்த சட்டப்பிரிவை பொறுத்தவரை ஒரு மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அதிகாரம் இருக்கிறது, அதை போல ஒரு ஜேஎம்க்கு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அதிகாரம் இருக்கிறது, அதை போல ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கலெக்டருக்கும் அதிகாரம் இருக்கிறது, அதை போல ஒரு சப் கலெக்டருக்கும் அதிகாரம் இருக்குது விசாரணை செய்வதற்கு அண்டர் செக்ஷன் 15 சப்செக்ஷன் 5 படி. இதுவே செக்ஷன் 16 ஒரு விஷயம் அஃபன்ஸ், மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் சப் டிவிஷன் மேஜிஸ்ட்ரேட் இந்த 4 பேருக்கும் அதிகாரம் இருக்கு செக்ஷன் 16 ஒரு விஷயத்தை கையாளுவதற்கு விசாரிப்பதற்கு. செக்ஷன் 18 பொறுத்தவரை
கலெக்டருக்கும் சப் கலெக்டருக்கும் தான் அதிகாரம். செக்ஷன் 19 பொறுத்தவரை கலெக்டர் சப் கலெக்டர் ஜேஎம் எம்எம் இவங்களுக்கு எல்லாம் 4 பேருக்கும் அதிகாரம். செக்ஷன் 20 பொறுத்தவரை கலெக்டருக்கு சப் கலெக்டருக்கு தாசில்தார் வரை அதிகாரம் கொடுத்திருக்காங்க. ஆடிஓ டிஆர்ஓ டிஆர்ஓ ஆடிஓ தாசில்தார் வரை அதிகாரம் செக்ஷன் 20 பொறுத்தவரை. செக்ஷன் 22B இதில் சொல்லப்பட்ட விஷயங்களை பொறுத்தவரை மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு இந்த வழக்கு விசாரணை செய்வதற்கு, வேற யாருக்கும் அதிகாரம் கிடையாது. இதுதான் ஷெட்யூல்ல சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த ஆக்ட படிக்கிறப்ப எந்தெந்த செக்ஷன்ல வந்தா யார் யார் விசாரணை செய்ய முடியும் என்பதை பற்றி சொல்றாங்க. செக்ஷன் 7 ஒரு விஷயம் என்ன, அது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். செக்ஷன் 11 சப்செக்ஷன் 4 அது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டும் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டு. செக்ஷன் 15 சப்செக்ஷன் 5 ஒரு அஃபன்ஸ், 4 பேருமே விசாரிக்கலாம். எம்எம் விசாரிக்கலாம், ஜேஎம் விசாரிக்கலாம், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் விசாரிக்கலாம், சப் கலெக்டர் விசாரிக்கலாம். செக்ஷன் 16 மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சப் டிவிஷன் மேஜிஸ்ட்ரேட். 15 சப்செக்ஷன் 5 16 இந்த 4 பேரும் விசாரிக்கலாம். 18 பொறுத்தவரை கலெக்டர் சப் கலெக்டர் தான் விசாரிக்க முடியும். 19 பொறுத்தவரை இந்த 4 பேரும் விசாரிக்கலாம். 20 பொறுத்தவரை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் டிஆர்ஓ ஆடிஓ தாசில்தார் விசாரிக்கலாம். 22B பொறுத்தவரை ஒரு மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் விசாரிக்க முடியும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆக்ட் முடிந்து விட்டது. என்ன பொறுத்தவரையும் நான் 3 இந்த ஆக்ட் வந்து இந்த செஷன்ல திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன். கண்டிப்பா செக்ஷன் 3 15 வரை கண்டிப்பா கேட்பாங்க. இதை நீங்க தரவா படிச்சுட்டீங்கன்னா போதும். அதுக்கடுத்துதான் 21 லைசன்ஸ் பத்தி.